இப்பொழுது சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிற தேவ வார்த்தைக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் அண்ட் சாபம், ஆசீர்வாதமும் சாபமும் என்கிற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 11:26, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னே ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன் சாபத்தையும் வைக்கிறேன். தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள், நீங்கள் என்னை பின்பற்றி சேவித்து என் வழியில் நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்னை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி என் கட்டளைகளை கை கொள்ளாமற் போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாபத்தை வரவித்துக் கொள்ளுவீர்கள். இதுதான் தேவன் சொன்ன காரியம். அன்றைக்கும் இன்றைக்கும் இதுதான். தேவன் இந்த உலகத்திலே நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதோடு கூட சாபங்களும் இருக்கிறது. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எப்பொழுதுமே மனிதர்களாகிய நம்முடைய கைகளிலே இருக்கின்றது. எனவே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமாக ஒன்றிரண்டு நபர்களை உங்களுக்கு முன்னிறுத்தி அவர்கள் வாழ்வில் எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அல்லது ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்துக்குள் போனார்கள் என்கிற பகுதிகளை நாம் சற்று தியானிக்கலாம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். முதலாவதாக ஆகான் என்றொரு மனிதன், ராகாப் என்றொரு பெண்மணி, இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நாம் சற்று கவனிப்போம். இந்த எரிகோ என்கிற ஒரு பட்டணம் சம்பந்தப்பட்டு இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் பெரிய ஈவென்ட்ஸ் அல்லது பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எரிகோ என்கிற பட்டணத்தை மையமாக வைத்து உங்களுக்கு தெரியும், ஆகான் என்பவன் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேன்மை தங்கினவன். இந்த எரிகோ பட்டணத்திலே அவன் செய்த செயல்பாட்டு நிமித்தம் ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்துக்குள் போய்விட்டான். இந்த ராகாப் என்பவள் அந்த சாபம் நிறைந்த தேவனால் சபிக்கப்பட்ட சுட்டரிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்ட அந்த எரிகோ பட்டணத்துக்குள் வாழ்ந்தவள், அவ்வளோ ஒரு பயங்கர சாபத்தீடாக இருந்த அந்த மகள் அவளுடைய ஒரு செயல் நிமித்தமாக அவளும் அவளுடைய குடும்பமும் அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதமான தேவனுடைய காணியாட்சியாகி இஸ்ரவேலுக்குள் வந்துவிட்டார்கள். அல்லேலூயா. இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பாருங்கள். எரிகோ என்ற ஒரே பட்டணம், அந்த பட்டணத்தின் மேல் வைக்கப்பட்ட தேவனுடைய ஒரு நோக்கம் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்பது, அது சம்பந்தப்பட்டு ரெண்டு பேர் எப்படி செயல்பட்டார்கள், அதன் மூலமாக ஒருவர் தன் முழு குடும்பத்திற்கும் சாபத்தையும் அழிவையும் தேடிக்கொண்டார், அந்த ஆகான். ஆனால் அதே விஷயத்தில் ஒரு ராகாப் என்கிற பெண்மணி தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய முழு குடும்பத்தாருக்கும் அந்த சாபத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அப்புறம் அவளுடைய சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. எரிகோ என்ற ஒரு பட்டணம், அதிலே முழுக்க முழுக்க சாபம்னு தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் அங்கேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கத்தான் செஞ்சது. யார் எதை தெரிந்து கொள்ளுகிறார்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு தகப்பனாக, தாயாக, கணவனாக, மனைவியாக அல்லது ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கலாம், வாலிபர்களும் வந்திருக்கிறீர்கள். ஸோ உங்கள் கையில் அந்த குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வதும் சாபத்தை தெரிந்து கொள்வதும் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் கையில் அந்த சாய்ஸஸ் இருக்கிறது. இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ராங் சாய்ஸில் நீங்கள் போயிட்டு இருந்திருக்கலாம், தவறான அந்த தெரிந்து கொள்ளுதலில் போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வசனத்தில் நாம் உணர்த்தப்படும் பொழுது நம்முடைய அந்த தவறான தீர்மானங்கள் என்ன, தவறாக நாம் தெரிந்து கொண்டது என்ன,
அதை கரெக்ட் பண்ணி இன்றைக்கு நாம் வந்து சரியான ஒரு தெரிந்து கொள்ளுதலுக்குள் வருவோம். இன்று இந்த குடும்ப முகாம் பேரளவில் பிளஸ் 2024 என்று அல்ல, உண்மையில் வந்திருக்கிற நாம் அனைவரும் அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை வாழ்க்கையில் பெற்று செல்ல வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருங்கள். என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் என்கிற கேள்வியோடு தேவ பிள்ளைகள் காணப்படும்படி மிக அன்போடு கேட்கிறேன். ஆகானை பற்றின ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஆமென். ஆகானுடைய கடைசி அறிக்கை நான் இப்பொழுது வாசித்த வார்த்தைகள். இந்த மனிதன் ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள் வந்து கானானை சுதந்தரித்த அந்த இஸ்ரவேலர்களில் இவன் கானானை சுதந்தரித்தவன். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 2 பேர் தான் உள்ள வந்தார்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போ இவன் பாருங்கள், இவன் வழியிலே பிறந்திருக்கலாம் எப்படியோ, ஆனால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பார்வன் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வனாந்தர வழியில் டெய்லி அற்புதங்களை கண்டு அற்புதங்களை பெற்று வாழ்ந்த இஸ்ரவேலில் ஒருவன். அவனுக்கு ஒரு குடும்பம் உண்டு, குடும்பமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யுத்த வீரர்களில் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். அவன் எவ்வளவு ஒரு ஜெயம் பெற்றவன் பாருங்கள். யோர்தானை கடந்து வந்த கூட்டத்தில் அவனும் இருந்தான். தேவனுடைய அற்புதத்தை நேரடியாய் பார்த்தான். இப்படி அநேக தேவ அற்புதங்களை அடையாளங்களை நேரடி கண்டு அனுபவித்தவன், கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டினவன், இனி கானானை சுதந்திரிக்க வேண்டும், நாங்களெல்லாம் அதில் குடியிருக்க வேண்டும் என்ற துடிதுடிப்போடு யுத்தத்திலே முன் சென்றவன், எரிகோ கோட்டை பிடிக்கப்படும் பொழுது இவனும் முன்னணி வீரனாக முன்னே சென்றவன். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரம், ஒரு மேன்மைக்குரிய பாத்திரம். அவன் நிமித்தம் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, மேன்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த நிலையிலே அந்த எரிகோவை பிடிக்கும் பொழுது எரிகோவில் உள்ள சகல பொருட்களை சுட்டரிக்க வேண்டும், அங்கிருந்து ஒன்றும் எடுத்துட்டு வரக்கூடாது, எல்லாமே சாபத்தீடானது, அப்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். இவன் என்ன பண்ணிட்டான், அதற்கு ஊடாக அவன் அறிக்கை பண்ணது போல ஒரு பாபிலோனிய சால்வை ஒன்றை பார்த்தான். ஒரு சால்வை, ஒரு ஷால், ஒரு துணி, அது அவனை மிரட்டி அவனை மயக்கிருச்சு. அப்போ உடனே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டான். யோசுவா கொடுத்த கட்டளையை மறந்து விட்டான். அவ்வளோ ஆசை, அந்த பொருள் மேல் அவன் வைத்த ஆசை, நான் இதை இச்சித்து நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு அவனே அறிக்கை பண்ணினான். அப்புறம் பாருங்க, 200 வெள்ளி சேக்கல் எடுத்துக்கொண்டான், 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தை எடுத்துக்கொண்டான். எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுடைய கூடாரத்துக்குள்ளே கொண்டு புதைத்து வைத்து விட்டான். இப்படி ஒரு பெரிய வீரனாக, ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக, அந்த குடும்பத்துக்கு ஒரு தகப்பன், ஆசீர்வாதம் கொண்டு வருகிற தகப்பனாக, ஆசீர்வாதம் கொண்டு வருகிற கணவனாக இருந்தவன், அவனுடைய ஆசை நிமித்தம், பொருள் ஆசை, சில பொருட்கள் மேல் அவன் வைத்த ஆசை, ஆனால் அந்த பொருட்கள் கர்த்தரால் விலக்கப்பட்டது, அது இஸ்ரவேலுக்குள் வரக்கூடாது என்று கர்த்தரால் விலக்கப்பட்டது. இவன் அதை ஆசைப்பட்டு அதை இச்சித்து எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்தான். இதனால் கடைசியில் அவனுக்கு நடந்தது நமக்கு தெரியும். அவன் சீட்டு போட்டு இவன் தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டான். அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அவனுடைய பொருட்களையும் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்து கற்குவியலாக்கி போட்டார்கள். அல்லேலூயா. கல்லெறிந்து கொண்டே போட்டார்கள். குடும்பமே அழிந்து போயிற்று. ஏன் இந்த காரணம்? பொருள் ஆசை. ஒரு குடும்ப தலைவனுக்குள் எழுந்த பொருளாசை, ஒரு கணவனுக்குள் எழுந்த பொருளாசை அவன் மனைவியையும் சேர்த்து அழித்து விட்டது.
ஒரு தகப்பனுக்குள் எழுந்த அந்த பொருளாசை அவன் முழு குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து அழித்து போட்டது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக யோர்தானை கடந்து வந்தவன் எரிகோக்குள் வரும்பொழுதும் ஒரு ஆசீர்வாத பாத்திரமாகத்தான் வந்தான். எப்பொழுது சாபத்தீடானதை இச்சித்து எடுத்தானோ, பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்தானோ, அப்பொழுது அவனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் சாபமாக மாற்றி கொண்டான். வாழ்க்கையை இழந்தான், குடும்பத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். இன்றைக்கு நமக்கு முதலாவது இந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இந்த தலைமுறையில் வாழுகின்ற குடும்பங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியில் நடக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஒரு பொழுதும் பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பொருளாசை என்பது அழித்து நிர்மூலமாக்குகிற ஒரு பொல்லாத ஆயுதமாக இருக்கிறது. பயங்கரமான ஒரு பாவமாக அதை பைபிள் நமக்கு திட்டமாக சொல்லுகிறது. சும்மா ஆசைதானே, அப்படி அல்ல. அந்த பொருள் ஆசையே உன்னை அழிக்கின்ற, உன் முழு குடும்பத்தை கவிழ்த்து போடுகின்ற மகா பயங்கர ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆகவே இன்று தேவ பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சிந்தனைக்குள், இருதயத்துக்குள் பொருள் ஆசை எந்த நிலைகளில் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் சிந்திப்போமாக. இந்த பொருளாசை என்கிற ஒன்றுக்கு நம்முடைய உள்ளத்துக்குள் நாம் இடம் கொடுத்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை அது சாபமாக மாற்றி போடும். சில நினைக்கிறது பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு அதுக்காக பிரயாசப்பட்டு எல்லாம் சம்பாதிச்சிட்டேன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவேன் என்று நினைக்கிறார்கள். இல்லைங்க, கர்த்தர் வைத்த வழியிலே கர்த்தரை உத்தமமாக பின்பற்றி அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தால்தான் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய ஆசைகளை வைத்துக்கொண்டு பிரயாசப்பட்டதனால் ஆசீர்வாதம் வராது, மாறாக சாபங்களும் அழிவுகளும் தான் வரும் என்கிறதுக்கு இது ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா. பொருளாசை குறித்து பைபிள் அநேக காரியங்களை சொல்லுகிறது. முக்கியமாக ஏசாயா 57:17 நாம் பார்க்கும் பொழுது பொருளாசை என்னும் அக்கிரமம் என்று வசனம் சொல்லுகிறது. பொருளாசை என்னும், சொல்லுங்க, பொருளாசை என்பது என்னவா? அக்கிரமம். அக்கிரமம், உன்னுடைய உள்ளத்தில் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. உன்னை சிருஷ்டித்த தேவன் அதை குறித்து தீர்க்கதரிசி மூலம் சொல்லும் பொழுது அது ஒரு அக்கிரமம் என்று சொல்லுகிறார். அக்கிரமக்காரர்கள் பட்டியலில் நாம் சேர்ந்து விடக்கூடாது. என்ன, நான் யாரையும் அடிக்கல, யாருக்கும் நான் ஒரு துன்பம் செய்யலை, ஒருத்தனை கூட என் வாயால் எதுவும் தப்பாக பேசலை, அப்படியெல்லாம் நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளத்துக்குள் பொருள் மேலே ஆசை வைத்தா அதுவும் அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சீரியஸாக சிந்திக்காத ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கலாம். வேற என்ன, அடிதடிக்கு போனேன்னா, பிரச்சனை பண்ண போனேன்னா, கொலபாதகம் செஞ்சனா, ரத்தம் சிந்தினா, யாருக்கா துரோகம் பண்ணினா, அப்படியெல்லாம் நினச்சி நம்மளை நாமே நீதிமான்களாக நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனாலும் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை தொடர்கிறது? ஏன் குடும்பத்தில் எழுந்தேற்றம் இல்லாமலே இருக்கிறது? காலிலிருந்து ராத்திரி மட்டும் உழைத்தோம், ஒரு பொருள் அல்லது பொருளாதாரம் கையில் ஏன் தங்க மாட்டேங்குது? இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பொருளாசை. இன்றைக்கு ஆவியானவர் அதை பற்றி நம்மோடு பேசும் பொழுது அந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள், லேசாக விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு ஆசைதானே அப்படி என்று சொல்லி சாத்தான் நம்முடைய உள்ளத்திலே அதை லெகுவாக்கி தள்ள பார்ப்பான். இல்லை, இது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அல்லேலூயா. பொருளாசை என்பது அக்கிரமம் என்று சொல்லியிருக்கு. எபேசியர் 5:5 நாம் பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் என்று சொல்லியிருக்கு. பொருளாசைக்காரனுக்கு இன்னொரு பேர் என்ன? விக்கிரக ஆராதனைக்காரன். ஐயையோ, எனக்கு விக்கிரகத்துக்கு சம்மந்தமே கிடையாது, நான் என்னையா விக்கிரகத்தை ஆராதிச்சேன், நான் விக்கிரக ஆராதனைக்காரனா அப்படி நாம கேட்போம். பைபிள் சொல்லுது, உன் உள்ளத்துக்குள் ஒரு பொருளை தூக்கி வைத்திருந்தால் அது விக்கிரகம். அல்லேலூயா. அதே மாதிரி
கொலோசையர் 3:5 சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. எபேசியர்லும் கொலோசியர்லும் பாருங்க, எபேசியர்ல விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசைக்காரன் சொல்லியிருக்கு, கொலோசியர்ல விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை என்று சொல்லி இருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த பொருளாசை எதுக்கு ஒப்பிடுறார்னா, ஒரு விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடுறார். இப்போ நம்முடைய இருதயம், அதிலே ஒரு பொருளை தூக்கி வச்சிட்டோம். நம்ம வீடாக இருக்கலாம், நம்முடைய வாகனமாக இருக்கலாம், நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு நமக்கு ரொம்ப பிரியமான ஒரு பொருளாக இருக்கலாம். இதை மனசுக்குள்ளே ஏற்றி வச்சிட்டோம், அதான பொருள் ஆசை, பொருள் ஆசை. அதை மனசுக்குள்ளே ஏற்றி வச்சிட்டோம்னா கர்த்தர் சொல்கிறார், அது ஒரு விக்கிரகம். உன் இருதயத்துக்குள்ளே அந்த பொருளை நீ ஒரு நரகலான விக்கிரகமாக வைத்திருக்கிறாய். ஏனென்றால் உன் இருதயத்தில் இருக்க வேண்டியது உன் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. உன் இருதயத்திலே தேவனுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு உலக பொருளை நீ வைத்திருந்தாலும் அது விக்கிரகம். அது என்னது? விக்கிரகம். எனவே அதனால தான் இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஸோ பொருளாசை என்பது சாதாரணமாக விட்டுவிடுகிற விஷயம் அல்ல. இது ரொம்ப கவனமாய் சிந்தித்து நம்முடைய இருதயத்திலிருந்து பிடுங்கி எறிய வேண்டிய ஒரு விக்கிரகம் பொருளாசை. ஆமென். சின்ன பொருளாக இருக்கலாம், பெரிய பொருளாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய இருதயம் எதில் பற்றுதலாக இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஒரு சின்ன சில எழுதுகிற பேனாவில் அதில் பயங்கரமாக இருப்பார்கள் சிலர். அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கணும். அப்படி இருப்பார்கள், எதில் மனுஷனுடைய உள்ளம் பற்றிக்கொள்ளுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பொருளாசை இருக்கிறது மனுஷனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாசை. நீதிமொழிகள் சாரி 2 பேதுரு 2:14 பார்க்கும் பொழுது கள்ளத்தீர்க்கதரிசிகளை பற்றியும் கள்ளப்போதகர்களை பற்றியும் சொல்லும்போது, பொருளாசையுள்ள இருதயத்தில் பழகின சாபத்தின் பிள்ளைகள் என்று அவர்களை பற்றி சொல்லியிரு. இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் கள்ளப்போதகம் பண்ணுகிறவர்கள், அவளை பற்றி பைபிள் சொல்லுது, இவங்க இருதயம் எதில் பழகிப்போச்சு? பொருளாசையில் பழகிருச்சு. அதை ஆசைப்பட்டு இதை ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா ஆசைப்பட்டு இவங்க இருதயமே மொத்தத்தில் எங்கே பழகிருச்சு? பொருளாசையில் பழகிருச்சு. பொருளாசையில் பழகின சாபத்தின் பிள்ளைகள். சொல்லுகிறது தீர்க்க தரிசனம், சொல்லுகிறது போதகம், ஆனால் அவருடைய கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகம் எங்கிருந்து வருது? அவனுடைய பொருளாசையிலிருந்து வருகிறது. அவருடைய இருதயம் பொருளாசையிலே பழகிவிட்டது. அவர்கள் சாபத்தின் பிள்ளைகள், அவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். அப்போ பாருங்கள், தேவ மக்கள் எவ்வளவு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நான் சொன்ன ஒவ்வொரு வசனத்திலும் பொருளாசை அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசை விக்கிரகம் அல்லது விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை அதில் நீ பழகாதே என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. இருதயத்தை ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா அதோடு நிற்காது, அடுத்தடுத்து அது ஒரு ட்ரைனிங் ஆகிடும். எதை கண்டாலும் ஆசைப்படும், கண்டதையெல்லாம் அனுபவிக்க துடிக்கும். அதுதான் அந்த பொல்லாத பழக்க வழக்கம். இருதயம் அப்படி பழகி விட்டுருச்சு, பழகிருச்சு என்று சொன்னால் ரொம்ப கேட்டுக்குள் அது வழி நடத்தி விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசிகளும் போதகர்களும் கர்த்தரை முன்னிட்டு தான் எல்லாமே பேசுவார்கள், சொல்லுவார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது அவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். எல்லாரும் அல்ல, இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ளபோதகர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவங்க உள்ளம் எங்கே பழகி போச்சு? பொருளாசையில் பழகிவிட்டது. எனவே இவைகளில் நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட 2 வசனங்களை கூட வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1:19. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை என்ன செய்யுமா? வாங்கும். அப்போ பொருளாசை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இப்போ பொருளாசையினால் வரக்கூடிய தண்டனைகள் என்ன தண்டனைகள்? பொருளாசை தன்னை உடையவனுடைய உயிரை என்ன செய்யும்? வாங்கும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையாக்கும். நான் சொல்லுகிறது ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள தேவனுடைய
மாறாத வசனம். அல்லேலூயா. ஆகான் ஒரு சரியான எக்ஸாம்பிள். உள்ளத்துல பொருளாசைக்கு இடம் கொடுத்தா உயிரே போச்சு, உயிரே போச்சு. இதே மாதிரிதான் பொருளாசை உள்ளவன் அழிவான். பொருளாசை அவ்வளவு பயங்கர தீமை செய்கிறது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல ஒரு மெயின் பிரச்சனையா இது இருக்கிறது. ஆனா பலர் அதை கண்டுகொள்ளுகிறதே இல்லை. அது ஒரு பாவம்னு தெரிய மாட்டேங்குது. அது என்னமோ அப்படியே போயிட்டே இருக்கிறார்கள். பொருளாசை குறித்து இன்றைக்கு சீரியஸாக நீங்கள் எடுத்து உங்கள் இருதயத்திலிருந்து அந்த பொருளாசையை வெளியே தள்ளுவீர்கள் என்று சொன்னால் அநேக சாபங்கள் இன்றைக்கு முறிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15:27, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பொருளாசைக்காரன் பயங்கரமா எல்லாம் கூட்டி சேர்த்து வீட்டை கட்டிடுவான்னு சொல்லி. பைபிள் சொல்லுது அவன் தன் வீட்டை என்ன பண்ணுகிறான், கலைக்கிறான். கலை குருவி கூட்டை கலைக்கிற மாதிரி பொருளாசையை உள்ளத்துல வச்சிருக்கிறவன் செய்கிற செயல்கள், நடத்துகிற முறைகள், நடந்து கொள்ளுகிறதுனால அந்த வீடு வந்து கலைக்கப்படும், கலைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்கள். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, சில வருடங்களாக உங்க குடும்பத்தின் பொருளாதாரம் கலைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? உங்க தொழில் வேலையிலே இந்த மாதிரிப்பட்ட கூட்டை கலைக்கிற அனுபவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா? அல்லது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறதா? அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம், எனக்குள் பொருளாசை என்பது மறைந்து கிடக்கிறதா என்பதை இன்றைக்கு முதலாவது சிந்திப்போம். அந்த பொருளாசையை வெளியாக்கும் பொழுது இந்த கீழ்நோக்கி போகிற அந்த வாழ்வின் பாதை தடுத்து நிறுத்தப்பட்டு மறுபடியும் ஆசீர்வாதத்தின் பாதையில் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிதானம் வாங்குகிறவன் அவன் பிழைக்க மாட்டான், பரிதானத்தை வெறுக்கிறவன் பிழைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் அந்த பரிதானம்னா லஞ்சம், எல்லாம் பொருளாசையிலிருந்து எழும்பி வருகிறது. சில நினைக்கிறார்கள் சம்பளத்துக்கு மேல லஞ்சத்தை வாங்கினால் வாழ்க்கை கட்டி எழுப்பி விடலாம், சீக்கிரம் நல்ல வீடு கட்டிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். ஆனா கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பரிதானத்தை விரும்புகிற நீ வாழ்ந்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனம், நீதிமொழிகள் 28:16, பிரபு புத்தியினனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். அல்லேலூயா. இப்ப பொருளாசைக்கும் ஜீவனுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு. பொருளாசையை வெறுக்கிறவன் பிழைப்பான், பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுளை பெறுவான், பொருளாசைக்காரன் தன் ஜீவனை இழந்து போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது எழுதப்பட்டிருக்கிற தேவ வசனம். அல்லேலூயா. எனவே இந்த பொருளாசை என்பதிலிருந்து இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட உள்ளத்தில் விடுதலை வரணும். ஒரு ஆகானுக்குள் இருந்த பொருளாசை முழு குடும்பத்தையும் அழித்து விட்டது. இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆகான் ஆணோ பெண்ணோ, பெற்றோர் வரிசையிலோ பிள்ளைகள் வரிசையிலோ யார் இருக்கிறீர்கள் ஆகானை போல பொருளாசைக்காரர்களாக? நீங்கள் ஒரு நபர் மனம் திரும்பினால், பொருளாசை என்கிற அந்த அக்கிரமத்தை வெளியே தள்ளினால், அந்த விக்கிரக ஆராதனை நீங்கள் வெளியே தள்ளினால், கர்த்தர் உங்கள் முழு குடும்பத்தையும் வாழ வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருள் ஆசை மிகுந்து இருக்கும் போதுதான் மக்கள் தவறான வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். சம்பாத்தியத்துக்காக தவறான வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால் அவர்கள் நினைக்கிற நன்மைக்கு பதிலாய் தீமை அவர்களுக்கு வருகிறது. வறுமையில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். நல்லா வாழ்ந்திருந்தவர்கள் ஏன் இன்றைக்கு இவ்வளவு வறுமையில் தரித்திரத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்தா அடிப்படையில் இது கிடக்கும். நல்லா தான் இருந்தாங்க, சீரா தான் போயிட்டு இருந்தாங்க, ஏதோ சில ஆசைகள் வைக்க ஆரம்பிச்சாங்க, அதை அடையணும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க, வழி தவறி போச்சு, தீர்மானங்கள் தப்பி போச்சு, அந்த வழியில் பயணம் செய்ததனால் இன்னைக்கு இருந்ததையும் இழந்து தரித்திரத்துக்குள் வறுமைக்குள் அநேகர் இருக்கிறார்கள்.
வெளியே சொல்ல முடியாத வேதனைகளை சில குடும்பங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுது அதனுடைய அடிப்படை பொருளாசை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களாக. அதே போல அநேகர் கடனுக்குள் சிக்கி கிடக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் இந்த பொருளாசை என்பதாகும். கடன் ஏன் வருகிறது? வரவுக்கு மிஞ்சி செலவு செய்கிறார்கள். தங்களிடத்தில் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி தங்களிடத்தில் இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இதனால் அதற்காக கடன் வாங்குகிறார்கள். பல்வேறு விதமான கடன்கள், இது லோன் தானே, என் சம்பளத்தில் தானே பிடிப்பாங்க அப்படி சொல்லி ஆரம்பித்து கடைசியில் போனால் முழு சம்பளமும் லோனில் தான் போயிட்டு இருக்கிறது. வாழ வழி இல்லை, பல சிக்கல்களுக்குள் இருக்கிறார்கள். கடன் மேலே கடன், கடன் வாங்கி பழகினால் அது ஒரு பழக்கம், அடுத்து வாங்கி கொண்டே இருக்க தோன்றும், அப்படியே அதற்குரிய வாசல்களும் திறந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் சரியாக சிக்கி போன பிறகு எழும்ப முடியாமல் திகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் பலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. கடன் என்பதெல்லாம் நீங்கள் சிலர் லேசாக நினைக்கிறீர்கள். லேசாக நினைக்கிறதுனால தான் அது உங்களை இன்றைக்கு கவ்வி கொண்டு இருக்கிறது, வாழ விடாமல் இருக்கிறது, பிள்ளையை படிக்க வைக்க முடியாமல் இருக்கிறது, பிள்ளையை விவாகம் செய்து கொடுக்க முடியாமல் இருக்கிறது, கட்டத் தொடங்கின வீட்டை கட்டி முடிக்க முடியாமல் இருக்கிறது. இன்னைக்கு நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த ரூட் காஸ் என்ன, அந்த ஆணிவேர் காரணம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, உனக்குள் எழுந்த பொருளாசை, உனக்குள் எழுந்த பொருளாசை. அதை புரிந்து கொண்டு உண்மையை தேவனுடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டு நாம் திருந்துவோம் என்று சொன்னால், பொருளாசை என்கிற அந்த அக்கிரமத்தை வெளியே தள்ளினால் கர்த்தர் நிச்சயமாய் இழந்து போனதெல்லாம் திரும்ப தர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவையும் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று யோவேல் 2:25 திட்டவட்டமாக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த மகாபரிய தெய்வத்தை தான் நாம தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனா உத்தமமாய் பின்பற்றுகிறோமா? தேவனை ஒரு வாயினால் ஆராதித்து விட்டு ஆனால் இருதயம் முழுவதும் பொருளாசையாய் இருந்தால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? பொருளாசை இன்றைக்கு முழுமையுமாய் தேவ மக்களுடைய உள்ளங்களை விட்டு பிடுங்கி எறியப்பட வேண்டும். அல்லேலூயா. கடன்கள், கடன்களை லேசாய் நினைக்காதிருங்கள். கடன்கள் வந்துவிட்டதென்றால் உபவாசித்து ஜெபியுங்கள். உங்கள் குறைகள் இருக்கிறதென்றால் தாழ்த்தி அதை அறிக்கை செய்யுங்கள், அதிலே திருந்துங்கள். கடனற்ற ஒரு வாழ்வை விரும்புங்கள். கர்த்தர் அதற்குத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கடன்லிருந்து விடுதலையாகி அடுத்த கடனுக்குள்ள விழுந்து இப்படியே நாம ஒவ்வொரு குண்டு குண்டா தாவி விழுந்து கொண்டிருக்கவா அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கடனற்ற ஒரு வாழ்வுக்கு தான், அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாச வாழ்வுக்கு தான் கிறிஸ்தவ குடும்பங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்வோம். கேட்டால் தரக்கூடிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யெகோவா இரே, என் தேவைகள் எல்லாம் நான் அறிவதற்கு முன்னே எனக்காக அவருடைய பர்வதத்திலே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மகாபெரிய தெய்வத்தை தேடுகிற பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாம் கடனின் மேல் கடன் ஆகி வட்டி கடன், அதுக்கு மேல எத்தனையோ பேர் இருக்கு கடன்களுக்கு. கடைசியில பயங்கரமாக ஜப்தியில போய் நிக்குது. ஏன் இந்த நிலைமைக்கு நாம் போகிறோம்? ஒருவேளை நான் இப்படி காட்டமாக பேசும் பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் வருத்தப்படக்கூடாது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளத்தை திறக்கணும். அப்பா எனக்கு இறங்குன்னு சொல்லணும். உங்கள் வேதனையை நான் அறிகிறேன், ஆனால் அந்த வேதனையிலிருந்து நாம் விடுதலையாகும்படிக்குத்தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பர்களே, உங்களை குற்றவாளிகளாக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அந்த கட்டிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்ற நோக்கம். அல்லேலூயா. கண்டிப்பாக உள்ளத்தை திறந்து கர்த்தருடைய பாதத்திலே தாழ்த்துங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பொருளாசையை குறித்து அந்த ஆகான் மூலமாக, ஆகானுடைய சரித்திரம் மூலமாக நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஒரு துளியளவும் பொருளாசை இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தினால் துளியளவும் கடன் இல்லாத ஒரு வாழ்விலே கர்த்தர் கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டவுரி, டவுரியினுடைய அடிப்படை என்ன? பொருளாசை. அது ஒரு பிராக்டிஸ் என்று சொல்லுகிறார்கள். அது எங்க ஊர்ல பழக்கம், யாருண்டாக்குன பழக்கம், எதுக்கு உண்டாக்கப்பட்ட பழக்கம்,
ஏன் நீங்கள் அதை செய்து வருகிறீர்கள்? அடிப்படை பொருள் வேண்டும், பொருள் வேண்டும், பொருள் ஆசை. இதை விட்டுவிட்டால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் நல்ல வாழ்வு பெறுவீர்கள். அல்லேலூயா. வரதட்சணை பிரச்சனையினால் இன்றைக்கு எத்தனை பேர் கண்ணீருக்குள் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணியும், எவ்வளவுதான் இயேசுக்கா வாழ்றேன்னு சொல்ற குடும்பங்கள்ல கூட இந்த பொல்லாத கிரியை உள்ள இருக்கிறது. இதனுடைய அடிப்படை பொருளாசை அல்லவா? வரதட்சணையை வாங்கி ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்களா? வரதட்சணையோடு கூட உங்க மருமகா வரதட்சணையை கொண்டு வரும் பொழுதே கூட கண்ணீரையும் கம்பலையும் ஏக்கத்தையும் வேதனையும் பெருமூச்சையும் சேர்த்தல்லவா உங்க வீட்டுக்குள்ள வருகிறாள். அவள்கிட்ட நீங்க வரதட்சணை கேட்காம இருந்தா சந்தோஷமா உங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பா. அல்லேலூயா. அவள் வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்திருக்கும், உங்க வாழ்க்கையும் உங்க வீடும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் அவளுடைய பொருள், அவளுடைய சொத்து, அவளுடைய எல்லாவற்றையும் டிமாண்ட் பண்ணி வாங்கி கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கடைசியில நீங்கள் மருமகளை எல்லாம் வீட்டில் கொண்டு வந்தது, அவருடைய கண்ணீரையும் வேதனையும் சேர்த்தே கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் மகன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அந்த மகன் தானே உங்களை நாளைக்கு காப்பாற்ற வேண்டும். உங்க எதிர்காலம், வயதான காலம் எப்படி ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்க முடியும்? இதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறதில்லை. பொருளாசை என்னும் அக்கிரமம், இந்த பொருளாசை என்கிற அக்கிரமத்தினாலே இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற பல குடும்பங்கள்ல கோர்ட் கேஸுகள் இருக்கிறது. வரதட்சணை வழக்குகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள்ள வன்முறைகள், வழக்குகள் இருக்கிறது. ஏன் இந்த பரிதாபம்? ஏன் இந்த சாட்சி இல்லாத நிலைமை? பிறர் பார்த்தால் உங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை பற்றி என்ன வார்த்தை சொல்லுவார்கள்? தயவு செய்து இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை உள்கடப்பு பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்னும் அக்கிரமம், பொருளாசை என்னும் உயிர்கொல்லி, உயிர்கொல்லி. இதை உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நம்ம எவ்வளவு ஆடினாலும் பாடினாலும் இயேசுவே என்று கத்தினாலும் ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த பொருளாசையை இன்றைக்கு உள்ளங்களை விட்டு பிடுங்கி எறிந்தால் உன் நிமித்தம், மனம் திரும்புகிற நீ ஒருத்தியின் நிமித்தம், நீ ஒருவத்தனின் நிமித்தம் உங்க குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்பர்களே, மூன்று டிஸ், டி டி ஏபிசிடி டி இருக்குல்ல, இதுக்கு நம்ம விலகி இருக்கணும். ஒன்று டெப்ட், கடன்கள், கடன்களுக்கு விலகி இருக்கணும். ரெண்டாவது டௌரி, இதுக்கு விலகி இருக்கணும். கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். உங்கள் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அதுக்கு மேலே கல்யாணத்தில் ஒரு பேச்சுவார்த்தையே தேவையில்லை. அது என்ன பிஸ்னஸ் டீலா? பிள்ளைக்கு எவ்வளோ கொடுப்பிய, அதுக்கு மேலே கல்யாண செலவுக்கு எவ்வளோ கொடுப்பிய, அதுக்கு பிறகு பேங்கில் எவ்வளோ போடுவிய, கையில் எவ்வளோ கொடுப்பிய, வேறு எப்படியெல்லாம் தருவிய, என்ன ஐயா இதெல்லாம்? இதுதான் கல்யாணத்தினுடைய அடிப்படையா? அந்த பிள்ளைகள் ரெண்டும் வாழ வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு இல்லையா? கர்த்தர் அவர்கள் மேல், ரெண்டு பேர் மேல வச்சிருக்கிற நோக்கம் என்ன என்பதை சிந்திக்க தெரியலையா? தயவு செய்து உறுதியாக இருங்கள். சில சொல்லுவா, ஏன் தான் பெண்ண பெற்றுட்டனோ, என்ன செய்ய, கொடுத்து தான் ஆகணும். அது உங்க தவறான தீர்மானம். கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்பார். அல்லேலூயா. நான் என் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் நினைச்சனோ அதை கொடுப்பேன். அதுக்கு மேல அதை கொடு இதை கொடுன்னு கேட்கக்கூடியவன் இந்த வீட்டுல கால் வைக்க வேண்டாம். அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் கரெக்டா கொண்டு வருவார். நல்ல ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை உங்க பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுப்பார். பயப்படாதிருங்கள். பணம் கொடுத்த உடனே கல்யாணம் நடந்துட்டு வாழ்க்கையெல்லாம் நல்லா ஆயிட்டுன்னு சொல்ல முடியுமா? பணம் இருந்த உடனே எல்லாம் ஆயிடுமா? பணமே கையில் இல்லாவிட்டாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார், அவர் மேன்மையாய் நடத்துவார். அந்த விசுவாசம் வரட்டும். சோ டப்ஸ் என்கிற டி, அதை நம்ம தவிர்க்கணும். டவுரி என்கிற டி, அதை தவிர்க்கணும். இன்னொன்று சிலர் மாட்டி கொடுத்து டொனேஷன், டொனேஷன் கொடுத்து 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 படிக்காத பிள்ளைய எப்படியாவது மகா படிப்புக்கு ஏற்ற விதத்தில் ஒரு வேலைக்கு ஏற்றிடணும்னு நினைக்கிறது. ஏங்க இந்த வேலை உங்களுக்கு? அந்த பிள்ளைக்கு கத்தர் கொடுத்த அறிவுக்கு தக்கதா அது படிச்சிருக்கு, அதுக்கு தக்கதா உள்ள அடுத்த லைன்ல விடுங்க. அது படிக்கட்டும், வளர்ந்து வரட்டும். எல்லாரும் டாக்டர் ஆகணும்,
எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சா எப்படி? நம்ம நாட்டிலே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ எல்லாரும் டாக்டர்ஸ் தான், எல்லாரும் இன்ஜினியர்ஸ் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டுக்கு ஒரு டாக்டர் இன்ஜினியர் இல்லாமலே இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ மற்ற வேலைகளை செய்கிறது யாரு? மற்றுள்ள காரியங்களை செய்து நாட்டை வளர்த்துறது யாரு? அது பற்றி ஒரு கவலையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவையில்லாமல் போய் அந்த காலேஜ் தான், இந்த காலேஜ் தான், அப்படியெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். கர்த்தர் என் பிள்ளைக்கு என்ன வச்சிருக்கிறார், அல்லேலூயா. அந்த தேவ சித்தத்தை அதுக்கு அர்ப்பணித்து அதை ஆசைப்பட்டு அந்த வழியில என் பிள்ளைய வளர்த்திறன்மே சொல்லி நாம் ஆசைப்படுவோம். அந்த மூன்று டிஸ் ரொம்ப பிரச்சனை பிடித்தது, டெப்ஸ், டவுரி அண்ட் டொனேஷன். மூன்றுக்கும் ஒதுங்கி இருந்து நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தால் கவலையற்ற வாழ்வு. அல்லேலூயா. இதை பற்றியும் பாரம் இல்லை பார்த்தீங்களா? டொனேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் அதுக்காக போட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. டவுரி கொடுக்கவும் மாட்டேன், டவுரி வாங்க மாட்டேன்னு சொன்னால் பிள்ளை கல்யாணத்துக்காக ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. கடனே வாங்க மாட்டேன், இருக்கிற வச்சு வாழுவேன், பட்னி கிடந்தா இயேசுவேன்னு கூப்பிடுவேன், அவர் போஷிப்பார். அப்படி நம்ம தைரியமாக தீர்மானம் எடுத்துட்டா எதை குறிச்சுமே நம்ம கவலை இல்லை. அதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் ஒன்றுக்கும் என்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சிம்பிள் மெத்தட் சொல்லி தந்திருக்கார். நீ போட்டு கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி மன உளைச்சல் அது இதுன்னு சொல்லி ஆகாத. நீ ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாது, ஆனால் எல்லாவற்றுக்குமே ஜெபம் பண்ணணும். அதான் அந்த வார்த்தை. ஒன்றுக்குமே கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி நிர்விசாரமா இருக்க சொல்லல, கேர்லெஸ்ஸா இருக்க சொல்லல. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, ஆனா எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஜபம். அதை மட்டும் செய்துட்டே இரு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். அதான் கர்த்தர் சொன்னது, உன் இருதயம் சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. தேவ மக்களே, நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பரத்திலே உருவாக்கி ஜோதிகளின் பிதாவானவர் ஏற்ற காலத்தில் இறங்கி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சது எப்படி? பரத்துல உருவாக்கி தந்தார். அல்லேலூயா. ஒரு வீடு கட்டியிருக்கீங்கன்னா அந்த வீடு கிடைச்சது எப்படி? பரத்துல உருவாக்கி இறங்கி வர பண்ணினார். அல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்கிற எதை நீங்க நினைச்சாலும் இது நான் உண்டாக்குனது நினைக்க கூடாது, நான் சம்பாதிச்ச சம்பளத்துல உண்டாக்குன்னு நினைக்க கூடாது, இது எனக்காக பரத்திலே உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. சரிதானே? ஏன்னா நம்ம சம்பாதிச்சு எல்லாம் சாதிச்சிட முடியுமா? முடியாதுன்னு. உங்களை விட பெருசாக சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க, ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் எல்லாமே சாதிக்க முடியும். அல்லேலூயா. எனவே கண்டிப்பாக பொருள் ஆசை என்பது வேண்டாம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆசைப்பட்டதுனால எல்லாம் அடைந்து விடுவோம்னு, இல்லை. ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கக்கூடியது. பொருளாசை மட்டுமல்ல, பணம் ஆசை, பதவி ஆசை, மண்ணாசை, எந்த ஆசையும் வேண்டாம் ஐயா. இயேசு அழகா சொல்லிட்டாரு, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நீ ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளை உன் இருதயத்தில் வச்சுன்னா நீ உலகத்தான். பைபிள் சொல்லு, நீ பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனைக்காரன். அதை விட்டுட்டு நீ தேவனை உன் உள்ளத்தில் வைத்தால் நீ தேவனை பின்பற்றுகிறாய், தேவனை சேவிக்கிறாய். அல்லேலூயா. சோ இந்த கர்த்தர் தந்திருக்கிறவைகளை குறித்து நல்ல ஒரு திருப்தி மனப்பான்மை தேவ மக்களுக்கு வேணும். அது திருப்தி மனப்பான்மை வந்துச்சுன்னா நிறைய ஸ்தோத்திரங்கள் நம்ம வாயில வரும். அதுதான் அதுக்கு அடையாளம், அடையாளம். உண்மையிலே ஒரு திருப்தி மனப்பான்மையோட நம்ம வாழ்றோம், கண்டதை ஆசைப்பட்டு அப்படியெல்லாம் இல்லாம நல்ல ஒரு திருப்தி மனப்பான்மையா வாழ்றோம்னா அதுக்கு அடையாளமே என்னன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷம், ஆண்டவர் நோக்கி பார்த்தா அப்பா அதை தந்தீங்களே ஸ்தோத்திரம், இதை தந்தீங்களே ஸ்தோத்திரம், அப்படி அந்த நன்றி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உள்ளம் எப்படி இருக்குது? திருப்தியா இருக்கு. ஆனா இந்த திருப்தி மனம் இல்லாம, இந்த கண்டன்மெண்ட், இந்த திருப்தி மனம் இல்லாம எப்ப பார்த்தாலும் அதை பார்த்து ஆசை, இதை பார்த்து ஆசை, அதுக்கு ஆசை, இதுக்கு ஆசைன்னு இருக்கக்கூடிய உள்ளங்கள், நீங்க ஜெபம் ஆரம்பிச்சாலே நீங்க விண்ணப்பம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பிய, ஒரு சோத்திரம் பண்ண மாட்டிய. உங்களுக்கு ஆண்டவர் தந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்காது, இனி ஒரு பட்டியல் உங்களுக்கு இருக்கும், அதுதான் எப்பவும் உங்க ஞாபகத்தில் இருக்கும். இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், நீங்க திருப்தியுள்ள இருதயத்தோட வாழ்றீங்களா
இல்லைன்னா சும்மா ஆசை பிடிச்ச ஒரு உள்ளத்தோட தான் வாழ்றீங்களான்னு சொல்லி. இந்த ஆசை பிடிச்ச உள்ளம் தான் அனைத்து பிரச்சனையும் உள்ள கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு தெளிவான தீர்மானம், கர்த்தரிடத்தில் கேட்கலாம், அதுல தப்பு கிடையாது, ஆனா உள்ளத்துல அதை வச்சு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. சிலர் பாருங்க, சில காரியத்துல கேட்பது தப்பல்ல, அவர் சித்தமான தருவார். பிடிவாதம், பிடிவாதம், அதுக்கு ஃபாஸ்டிங் போடுறது, இதை எப்படியாவது செய்யணும், அதை எப்படியாவது செய்யணும். பைபிள் சொல்லுது, அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ சொல்லுங்க இழைப்பை உண்டு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரி தான் பண்ணாங்க, எங்களுக்கு இப்போ இறைச்சி வேணும், இந்த மன்னா எல்லாம் போதாது, நீர் பரலோகத்திலிருந்து தந்தாலும் சரி, ஆனால் எங்களுக்கு இப்போ என்ன வேணும், இறைச்சி வேணும்னு ஒரே பிடி. இறைச்சி கொடுக்கறது தேவன் சித்தம் இல்லை, அது என்னமோ அவருக்கு அவருடைய காரியம். பிடிவாதமாக கூக்குரல் இட்டு அழுதனால ஆண்டவர் கோபத்தில் என்ன செய்தார், ஏகப்பட்ட காடைகளை கொடுத்தார், நல்ல காடை இறைச்சி, கடைசியில் காடைகளை நல்ல கொடுத்து இவன் சாப்பிட்டு மூக்கு வழியாக எல்லா வழியாகவும் வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு டயரியா அடித்து நிறைய பேர் செத்துப்பாங்க. அப்போது ஒரு காரியத்தை ஆசை என்பது வச்சு நீ பிடிவாதம் பண்ணி, கர்த்தர்கிட்ட கூட ஜபந்தான் உபவாசந்தான், ஆனால் உள்கடப்பு பொருளாசை அல்லது அந்த ஆசை இந்த ஆசை, இந்த ஆசையின் அடிப்படையில் போகிறதே பெரிய ஆபத்தாக இருக்கிறது. தேவ மக்கள் திருப்தி உள்ளவளாக இருக்கணும், கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்னெல்லாம் வேணும்னு, அதை ஏற்கனவே பரத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதை கேட்டு பெற்றுக்கொண்டாலே போதும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் அடையணும்னு சொல்லிட்டு அங்கே எங்கே மனசை சுத்த விட்டு கண்ணாலை பாய விட்டு இந்த மாதிரி போகும் பொழுதுதான் அநேக ஆபத்துகளுக்குள்ளே நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆகவே தேவ மக்களே, பொருள் ஆசை என்கிற அக்கிரமத்தை, பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனையை, பொருள் ஆசை என்கிற உயிர் கொல்லியை உங்களை விட்டு வெளியேற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி இந்த பொருள் ஆசை என்பது மிக பயங்கரமான ஒரு ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது. ஆகானின் முழு குடும்பமும் பாருங்க, இவன் கூட நின்று எரிகோவில் ஜெயம் எடுத்தவன், அதெல்லாம் பார்க்கல, கல்லை தூக்கி எரிடா, எரிஞ்சு எல்லாருமா சேர்ந்து அவனையும் அவன் குடும்பத்தையும் முடிச்சிட்டாங்க. ஏன்னா அது கர்த்தருடைய கட்டளை. அல்லேலூயா. அவன் பாவம் இவ்வளோ தூரம் நடந்து வந்தானே கானான் இந்த வனாந்திரத்தில், ஓ இவனும் அந்த ரெண்டாய் பிளந்த யோர்தானுக்குள் வந்தவன் அல்லவா, எரிகோவில் எவ்வளவு நல்லா மார்ச் பண்ணி முன்ன போனானே. எல்லாம் இருந்தாலும் கடைசியில் அந்த பொருளாசை உன்னையும் உன் குடும்பத்தையுமே அழித்து போட்டது. அல்லேலூயா. சபையில முன்னால வந்து நிக்கலாம், ஊழியங்கள்ல முன் வரிசையில நிக்கலாம், ஜபத்துல வல்லமையா இருக்கலாம், பற்பல காரியங்கள், ஆனா கடைசியில் அந்த பொருளாசை என்பது மொத்த அழிவுக்கும் காரணமா போகுது. ஆகையினால் தேவ மக்களே, பொருளாசை, 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 தீமைக்கு வேறான பொருளாசை இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களை விட்டு அகற்றப்படட்டும். இங்க அநேக குடும்பங்களுக்குள் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். அல்லேலூயா. தைரியமா அதை பிடுங்கி எரிஞ்சிடும். சில பாருங்க, ஏதாவது அடுத்த வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த பொருள் என் வீட்டில் வரணும். இப்படி சண்டை போடுற ஸ்திரீகளின் நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கடனுக்குள்ள இருக்கிறது, வறுமைக்குள்ள இருக்கிறது, பல வேதனைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி செய்யாதீங்க. அந்த குடும்பத்துக்கு இருக்கிறதெல்லாம் உன் குடும்பத்தில் வரணும்னு நினைக்க கூடாது. சகோதரர்லாம் அப்படிதான் சிலர், ஓ அவன் இத்தனை அடியில் கட்டிட்டானா நான் உடனே உயர்த்தி கட்டணும், அதுக்கு மேலே ஒரு அடியாவது என் வீடு உயர்ந்து நிற்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், போட்டிகள், போட்டிகள். இப்படி இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்களை தூண்டி கடனாளி ஆக்குகிறான், சிக்கல்களுக்குள்ள மாட்டுகிறான், யார் யார் கையிலோ சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அதனால இந்த மாதிரி தயவு செய்து செய்யாதிருங்கள், ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஓடு பாதையில் பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. அடுத்த வீட்டில் இந்த மாசத்துல இந்த பொருள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒருவேளை ரெண்டு மாதம் கழித்து ஆண்டவர் உன் வீட்டில் அதை விட மேன்மையான அதே பொருளை தர சித்தமாய் இருப்பார். ஆனா இந்த ஆசை விடாது, இந்த போட்டி விடாது, அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போய் எங்கேயாவது சிக்கி போவார்கள். இப்படி அநேகர் சிக்கி இருக்கிறீர்கள். நான் சொல்லும் பொழுது சம்பவங்கள் உங்களுக்கு நினைவு வந்தால்,
அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஒரு தடவை மன்னிங்க ஆண்டவரே, இனி இந்த மாதிரி நான் செய்யவே மாட்டேன் என்று உறுதியா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இயேசு இன்றைக்கு உன் சாபத்தின் கட்டுகளை உடைத்து, நீங்க கட்டப்பட்டிருக்கிற இடங்கள்ல இருந்து கட்டுகளை உடைத்து உங்க குடும்பத்தை ஆசீர்வாதத்தின் பாதையில் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ராகாபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நான் ஆகானுக்கு பேரலலா அவளை வைக்கிறேன். ஆகான் எரிகோவில் நல்ல ஆசீர்வாதமா உள்ள போனவன், கடைசியில் சாபத்தீடா முடிஞ்சு போனவன். ஆனா ராகாபை பார்த்தீங்கன்னா, ராகாப் அந்த எரிகோ கோட்டையிலே வாழ்ந்தவள். அவளை குறித்து ஒரு வார்த்தை, யோசுவா புத்தகம் 2:13 அவ சொல்றா, அந்த வேவுக்காரரை பார்த்து சொல்றா, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஆகானோடு கம்பேர் பண்ணும்போது இவ யார்? இவ இஸ்ரவேலுக்குள் உள்ளவள் அல்ல, யெகோவா தேவனை அறிந்தவளே கிடையாது. ஆகான் அப்படி இல்லை, பிறந்ததே இஸ்ரவேலுக்குள்ளதான், வாழ்ந்ததே வளர்ந்ததே இஸ்ரவேல். அவனுடைய இதே டிஃப்ரெண்ட், இது நேர கான்ட்ராஸ்ட். இவ வந்து தேவனுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா அவ பேச்சிலே தெரியுது, அந்த யோசுவா 2 அவ பேச்சிலே தெரியுது, அவ கேள்விப்படுறான். இப்படி ஒரு ஜனம் வருது, யோர்தானே 2 செங்கடலே 2 பயங்கரமான சரித்திரத்தோடு, பயங்கரமான ஒரு அற்புத அடையாளங்களோடு, ஒரு பராக்கரமான ஒரு ஜனக்கூட்டம் வருது அப்படின்னு அவ கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே அவள் அறியாத இந்த தெய்வத்தின் மேல் அவளுக்கு ஒரு விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ராகாபு இதுவரைக்கும் இஸ்ரவேலின் தெய்வம் அவள் தெரியாது. ஆனா அந்த கிரியைகளை பார்த்தோன்னா, அந்த தேவ ஜனத்துக்குள்ள நடக்கக்கூடிய சில கிரியைகளை பார்க்கிறா, அற்புத அடையாளங்களை கேள்விப்படுறா. கேள்விப்பட்டனா அவள் தெரிஞ்சு போச்சு, நம்ம கும்பிடுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் எவ்வளோ பெரிய ஒரு தெய்வத்துக்கு பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்தானே இப்ப பிளந்துட்டாரா, இப்படிலாம் செஞ்சாரா, அப்படிலாம் செஞ்சாரா, அந்த பயங்கரமான ராஜாக்களை எல்லாம் இவங்க வென்றுட்டாங்களா அப்படின்னு நினச்சி அவளுக்குள் ஒரு விசுவாசம் டெவலப் ஆகியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ரொம்ப ஆச்சரியம். அதனால தான் இந்த 2 இஸ்ரவேலிருந்து அந்த எரிகோவுக்குள்ளே போய் வேவு பார்க்க போனவங்க வந்த உடனே வீட்டை திறந்து ஏற்றுக்கொண்டாள். சும்மா அந்நியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாள், அவள் ஏற்றுக்கொண்டு கடைசியில் எரிகோவின் ராஜா அவங்கள பிடிக்க வகை தேட இவ காப்பாற்றி மேல் வீட்டில் ஒழிச்சு வச்சு அவங்க உயிரை காப்பாற்றி விட்டா, ஒரு ஜன்னல் வழியாக இறக்கி விட்டா கடைசியில். அப்போ தான் அவ கேட்குறா ஒரு விண்ணப்பம், ஐயா நீங்கள் எப்படியும் வருவீங்க, எங்கள் எரிகோ கோட்டையெல்லாம் அவ்வளோதான் தூள் தூள் ஆக்கி போடுவீங்க, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எங்கள் இருதயங்கள்லாம் சோர்ந்து போச்சு. ஆனால் தயவு செய்து அவ விண்ணப்பிக்கிறா பாருங்க, சாபத்துக்குள் இருக்கிறவள், மரணத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறவள், மகா கொடிய அழிவு அது அவளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கு, அவளுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு அப்போ போய் ஒரு விண்ணப்பம் பண்ணுறா, என் தகப்பன், என் தாய், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், எல்லாருடைய ஜீவனை நீங்கள் என்ன செய்யணும், காக்கணும். அல்லேலூயா. மொத்தம் அழிந்து போக வேண்டிய குடும்பம் ராகாப் குடும்பம். இவ ஒரு குடும்ப தலைவியும் அல்ல, குடும்ப இதுவும் இல்லை, ஒரு மனைவியா இருந்ததா கூட இல்லை, பேரே வேசினாகும் போட்டிருக்கு. ஆனால் அவள் இஸ்ரவேலுக்குள்ள வந்த பிறகு கல்யாணம் பண்ணான், அது வேற. அது வரைக்கும் அவள் கல்யாணம் கூட ஆகியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, ஒரு ஒற்றை பெண், அவளுக்கு என்ன எப்படியா காப்பாத்திருங்க ஐயா அப்படி இல்லை, நான் உங்க கூட வந்துடுறேன் ஐயா, என்ன எப்படியா இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு போயிருங்க ஐயா அப்படி கிடையாது. நீங்க வரும்போது என்னையும் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் எல்லாரையும் நீங்கள் காப்பாற்றணும். என்ன ஒரு உள்ளம், என்ன ஒரு ஜபம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. சாபத்துக்குள் கிடக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு காரணம் ஒரு ராகாப், எப்படி முழு குடும்பம் அழிவதற்கு ஒரு ஆகான் காரணமோ, அதே போல இன்று நீ நினைத்தால் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற choice is in your hands. Hallelujah.
அந்த வாய்ப்பு உன் கையில் இருக்கிறது. ஒரு ஆகான் தப்பான தீர்மானம் எடுத்தான், ஆசைக்கு இடம் கொடுத்தான், அவனும் அழிந்து குடும்பத்தையும் அழிச்சிட்டான். அந்த மாதிரி நிலைமையில யாரா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வருந்துங்கள், கர்த்தர் பாதத்திலே திருந்துங்கள், நிச்சயம் கர்த்தர் கிரியை செய்வார். மறுபக்கம் உன் குடும்பம் ஏற்கனவே சங்கடத்தோட இருக்கு, இப்படிப்பட்ட பல காரியங்களால் சாபத்தீடா இருக்கிறது. எதை தொட்டாலும் எங்க குடும்பத்துல வாய்க்கலையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, சுகம் இல்லையே, விடுதலை இல்லையே, குடும்பத்துக்குள்ள ஒரு உறவு சரியா இல்லையே, எதுலையுமே எனக்கு இல்லையே, வேலை வாய்ப்பு இல்லை, வேலை கிடைச்சாலும் 3 மாசத்துக்கு மேல ஓட மாட்டேங்குது, கல்வி வாய்ப்பு இல்லை, பல சிக்கல்கள், கடன் பாரங்கள், தவறி பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள கிடந்து தவிக்கலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒருவேளை ராகையில ராகாப போல ஒரு ஒற்றை பெண்மணியா இருக்கலாமே, ஒரு வாலிப பிள்ளையா கூட இருக்கலாமே, யாரா இருந்தாலும் அந்த ஒருத்தி அன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொண்டதும், இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல என்ன காப்பாத்துங்கய்யா என்று கேட்டதும் முழு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, ஆகானை போல நாம் ஆகக்கூடாது, ரகாபை போல நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஆசீர்வாதம் அவளுக்கு பாருங்க. அவ அப்புறம் வந்து அந்த எரிகோ கோட்டை அவங்க பிடிக்கும் பொழுது கரெக்டா இவங்க கொடுத்த அடையாளத்தின்படி அவள் வந்து அந்த சிவப்பு நூல் கயிற்றை இந்த வேவுக்காரரை இறக்கி விட்டு அவள் வீட்டு ஜன்னல்லே கட்டி வச்சிட்டா. யோசுவா உள்ள போனவுடனே முதல்ல கட்டளை கொடுத்தது, எல்லாம் கர்த்தருடைய கட்டளை தெளிவா இருக்கு, எல்லாத்தையும் அடிக்கணும், உடைக்கணும், எல்லாத்தையும் ஒன்றும் மீதி வைக்கக்கூடாது, அவ்வளவு சுட்டரிச்சிடணும், அப்படிதான் கர்த்தருடைய கட்டளை. அதே வேளையில் இவளுக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது, முதல்ல ஆள் அனுப்புறான், அந்த வீட்டில் போய் அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வாங்கப்பா. அந்த வீட்டில் போய் அவங்க எல்லாரையும் அழகாக மீட்டு இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்ப உட்கார வச்சுட்டு தான் அங்கே யுத்தமே நடந்தது. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! அப்புறம் அவளுக்கு சரித்திரத்தை நீங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 1:5 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இஸ்ரவேல் அந்த எரிகோ அந்த சாபத்துக்குள்ள இருந்தவா, அவ ஒருத்தி, அவ ஒருத்தியுடைய அந்த விண்ணப்பம், ஒருத்தியுடைய தீர்மானம் முழு குடும்பத்தை இஸ்ரவேலில் கொண்டு வந்து, இஸ்ரவேலுக்குள் வந்தது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற மேசியா பிறக்கின்ற வம்சாவளியிலே இந்த ராகாபுக்கு கர்த்தர் ஒரு இடம் கொடுத்தார். ஒரு அலிலியா சொல்லுவோம். அப்போ இவ சாபத்தீடான பெண்மணி அல்லவா, பட்டணமே சபிக்கப்பட்டது அல்லவா. ஆனால் பாருங்க, அவ இஸ்ரவேலின் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. யோசுவா கனம் பண்ணினார் அந்த விசுவாசத்தினால. இப்ப அவ மட்டும் இல்ல, அவ அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் சேர்ந்து காப்பாற்றப்பட்டது. காப்பாற்றப்பட்டது மட்டுமல்ல, இவ வந்து இயேசுவின் வம்சாவளியில ஒரு போவாச பெற்றெடுத்தாள். போவாசுக்கு அம்மா யாரு? எந்த போவாசு? ரூத்து போவாஸ். நல்ல ஜமீன்தார் போவாஸ், அந்த நல்ல தேவ மனுஷன் போவாஸ், அவனுக்கு அம்மா யாரு சொல்லுங்க? இந்த ராகா. இவ எங்க இருந்து வந்தவா? இஸ்ரவேலுக்குள்ளே கிடையாது ஆளு, சாபம் நிறைந்த பட்டணத்துக்குள் இருந்தவா. ஆனா அவளுக்குள் எழுந்த விசுவாசமும் ஜபமும் இன்றைக்கு அவள் முழு குடும்பத்தையும் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இயேசுவின் முப்பாட்டியாக அவளையும் பட்டியலில் சேர்த்திருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். ஆனாலும் இன்றைக்கு ஒருவேளை நான் முதல்ல சொன்ன பகுதிகளிலே சிலர் வேதனையோடு, பாரத்தோடு, ஐயோ இப்படி ஆயிட்டமே, எங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சங்கடத்தோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ராகாபை போல தைரியமான ஒரு தீர்மானம் எடுங்கள், ஒரு முடிவு எடுங்கள். நீங்கள் சில சொல்லுவீங்க, இவர் மட்டும் சரியா இருந்துட்டாருன்னா பாருங்க பாஸ்டர், என் குடும்பம் எப்படியோ இருந்திருக்க வேண்டியது. அப்படிதானே பல பெண்மணிகள் மனைவிமார் சொல்ல உடைய ஸ்டேட்மெண்டே தான், இவர் ஒருத்தரும் எங்க குடும்பத்துல நல்லா இருந்துட்டாருன்னா பாருங்க எங்க குடும்பம் நல்லா இருக்கு. இனி அவர்கிட்ட போய் அதே இந்த அம்மாவுக்கு புருஷன்கிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாரு, இவ ஒருத்தையும் எப்படியா திருத்த முடியுமான்னு பாருங்க, மற்றதெல்லாம் சரியாயிரும். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். எத்தனையோ குடும்பத்துல இதுதான், உங்க பிரச்சனையே இதுதான், மாறி மாறி குற்றஞ்சாட்டினால்
நீங்கள் ஒரு நாளை இழந்தேற முடியாது. அல்லேலூயா. மொத்தத்தில் ராகாபை போல ஒரு தீர்மானம். அப்பாட்டையும் கேட்கண்டா, அம்மாட்டையும் கேட்கண்டா, யார்ட்டையும் கேட்கண்டா, நான் இந்த கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், ஐயா என்ன காப்பாற்றுங்க, என் குடும்பம் முழுசையும் காப்பாற்றுங்க என்று அவ கேட்டது மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு ஆள் எழும்புங்க. முழு குடும்பம் சேர்ந்து உட்கார்ந்தா தான் ஜெபம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும். அதெல்லாம் நல்லதுதான், நடக்கலையே நடக்கலையே. எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு ஜெபிக்க வைக்க முடியுமா? அவர் அப்பதான் தோர்த்தெடுத்து துண்டு தோளில் போட்டு வெளியே போவார், குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே. இல்லையா, இப்படிதான் நிறைய குடும்பங்கள்ல இருக்கிறது. ஆனா அன்பானவர்களே, இதையெல்லாம் பார்த்து அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, அந்த பிள்ளை சரியில்லை, இந்த பிள்ளை சரி, எல்லாம் சரியில்லாம தாங்க இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு ராகாப், ஒரு ராகாப், ஒரு ராகாப் இன்றைக்கு எழும்ப தீர்மானித்தால் உங்கள் மூலம் முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சோ இந்த ஒரு மனநிலைக்குள்ள நீங்க வாங்க. கணவனை திருத்தணும் உள்ளதை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. அதனாலதான் ரொம்ப பிரச்சனை. மனைவியை திருத்தணும்னு ஸ்டாப் பண்ணுங்க, திருத்த முடியாது, பிரச்சனை தான் ஜாஸ்தி. கர்த்தராலே திருத்த முடியல, நீங்க போய் திருத்த போறீங்களா? இத்தனை இத்தனை வருஷமா கர்த்தரும் திருத்தி பார்த்துட்டு தான் இருக்காரு, அதுக்கு மேல உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? பேசாம அவளை திருத்தணும், அவரை திருத்தணும், அதை திருத்தணும், இதை திருத்தணும் என்பதை விட்டுக்கிட்டு, கர்த்தாவே நான் உம்மிடத்தில் வருகிறேன், என் நிமித்தம் அந்த முழு குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். இப்படி தரப்பில் நிற்கிற பிள்ளைகளைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் வந்தா தான் நான் வருவேனா? ஒரு காலம் நடக்காது, நீங்க பயங்கரமா இழந்து போறீங்க. அதனால அதை கம்ப்ளீட்டா விட்டுட்டு யார் வந்தாலும் வராட்டாலும் சரி, நான் இந்த குடும்பத்திற்காய் திறப்பிலே நிற்பேன். அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்காய் என்ன என்ன எவ்வளவு தாழ்த்தணுமோ நான் தாழ்த்த ஆயத்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த குடும்பத்துக்காக நான் இன்னும் எவ்வளவு வாய மூடிய நியாயத்தெல்லாம் பேசாம கர்த்தரிடத்துல மட்டும் விண்ணப்பம் பண்ணணுமோ அதற்கு நான் ஆயத்தம். ஆமென். இதுதான் சரியான வழி, இதுதான் சரியான வழி. சும்மா போய் வாக்கு தர்க்கம் பண்ணி உங்க நியாயத்தை நிலைநாட்ட போய் பிரச்சனையின் மேல் பிரச்சனையை உருவாக்கி அப்படி செய்யாதிருங்கள். எதுவும் எப்படியும் போட்டும். இப்ப நான் ஒருத்தி, நான் ஒருவன் தீர்மானிக்கிறேன். ஒரு ராகாப், ஒரு ராகாப், ஆணோ பெண்ணோ ஒரு ராகாப். கணவனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம். தகப்பனுக்கும் உணர்வு இல்லை, தாய்க்கும் உணர்வு இல்லை, இருக்கட்டு. நீ ஒரு வாலிபு பிள்ளை, ஒரு வாலிபு பையன், உனக்காண்ட ஒரு உணவு தந்த உணர்வு தந்தாரா? அந்த ராகாப போல நீ எழுந்து திறப்பிலே நில். உன் மூலம் உன் தகப்பன், தாய், சகோதரங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது ஏற்புடையதா இருக்கா, நல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா அந்த வார்த்தை? இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த ஆளை எப்படியா திருத்தி தான் ஆகணும்னா படுமோசத்துக்குள்ளே போக போறிய. அதை தயவு செய்து விட்டுருங்க, இன்னைக்கு அந்த அந்த இதையே விட்டுருங்க. விட்டுட்டு நான் தரப்பில் நிற்பேன், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் குறைகளை மன்னியும். இல்லை அவருக்கு குறைய மன்னியும் சொல்ற, எங்கள் குறைகளை மன்னியும். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது, குற்றம் சாட்டுகிறது, அடுத்த ஆள் மேலே பழி போடுகிறது, நியாய பேச்சுகள் ஒன்றுக்கும் உதவாது. இதுவரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா, எவ்வளவு செஞ்சு பார்த்தாச்சு. பிரச்சனையும் மோசமாக தானே போகுது. இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு ஒரு ராகாபை போல எழும்புவோம். அல்லேலூயா. சிலருக்கு ஒரு சிந்தை, எங்கள் அம்மா அப்பா பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றும் சரியில்லையே. ப்ரேயர் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் சில காரியங்கள் சரியில்லை, எங்கள் குடும்பம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ப்ரேயர் ஒன்றும் இல்லையே, நான் ஒரு வாலிபனாக இருக்கேன், நான் பெரிய அளவில் இல்லையே அப்படின்னு நீ நினைக்காத. ஒரு ராகாபுக்கிட்ட என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லை. அவள் ஆண்டவரை அது தெரிஞ்ச விதத்தில் விசுவாசித்தா, ஆண்டவர் பிள்ளைகள்ட விண்ணப்பத்தை வச்சா. அதே மாதிரி உன் தகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாற முடியாது. நீ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் கடன்லேருந்து மீளணும், என் குடும்பம் அந்த சிக்கல்லேருந்து சரியாகணும், என் குடும்பம் அந்த பிரச்சனை எத்தலாவற்றிலேருந்து எழும்பணும் அப்படின்னு நீ ஒரு சின்ன பிள்ளை நினச்சா கூட கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அன்பர்களே, எரிகோ பட்டணம் ஆகான் ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றிக்கிட்டான்.
ராகாப் பயங்கரமான சாபம், அழிவு, கத்தி தலைக்கு மேலே தான் தொங்கிட்டு இருந்தது. ஆனால் அவ அந்த மரணத்தையும் அந்த சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொண்டாள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வருது, என் குடும்பம் வாழும், நான் ஆண்டவர் முன்னால் முழங்காலில் நிற்பேன், நான் வேணால் ஃபாஸ்டிங் எடுப்பேன், நான் என்ன தாழ்த்துவேன், என் குடும்பம் நல்லா வரும், என் பிள்ளைகள் நல்லா வரும், சந்ததி நல்லா இருக்கும், ஒரு நம்பிக்கை எத்தனை பேருக்குள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமானின் சுபாவங்கள், முக்கியமாய் பொருளாசை, நம்மை விட்டு அழிந்தே போகட்டும். ராகாபை போல அந்த எளிய விசுவாசம், அந்த ஜபம், அந்த தரப்புல நிக்கிற ஒரு அனுபவம் வந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இன்னொரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நகோமி ரூத், ரெண்டு பேர் மாமியார் மருமகள், நகோமி ரூத். இதில் நம்ம பார்க்கும்போது இது இந்த மோவாப் தேசம் என்றதை மையமாய் வைத்த ஒரு சரித்திரம். எப்படி எரிகோவை மையமாய் வைத்த சரித்திரத்திலே நம்ம ஆமானையும் ஆகான் இல்லை ஆகானையும் ராகாபையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமா, அதே மாதிரி இந்த மோவாப் என்கிற தேசத்தின் சரித்திரத்தில் மையமாக வச்சுட்டு இந்த நகோமி இந்த ரூத். இப்போ நகோமி என்பவள் மோவாப்காரி கிடையாது, இஸ்ரவேலில் உள்ளவா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி. இந்த ரூத் என்பவள் மோவாபுகாரி. மோவாபு எப்படி வந்துச்சு, லோத்தினுடைய மூத்த மகளுடைய பையனுக்கு பேர் தான் மோவாப், அந்த சந்ததிக்கு பேர் தான் மோவாபிய சந்ததி. அது ஒரு தார்மாரான சந்ததி, உங்களுக்கு தெரியும், தகப்பனுக்கும் மகளுக்கும் உருவான பொல்லாத ஒரு அருவறுப்பான சந்ததி. கர்த்தர் அந்த சந்ததியை, அதையும் அவன் தம்பியாகிய அடுத்த அந்த லோத்துடைய ரெண்டாவது மகளுக்கு பிறந்த அம்மோனியர்கள், அந்த ரெண்டையுமே கர்த்தர் அருவறுத்தார். பைபிளில் எழுதி வச்சிருக்கு, 10 தலைமுறை மட்டும் அந்த மக்கள் என் சபைக்குள் வரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். அதாக்கும் மோவாப் பயங்கர சாபம், பயங்கர கட்டு, சபைக்குள்ளே வரக்கூடாது என்கிற கட்டு. அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்கள், அப்படி உள்ள நிலைமை. அதில் பிறந்து வளர்ந்தவா தான் இந்த ரூத் என்பவள். இப்போ என்ன சரித்திரம் என்ன, இந்த நகோமி குடும்பம் பெத்லகேமில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு என்னாச்சு, ரூத் புஸ்தகம் 1:1 ரூத் 1:1, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். எலிமலைக்கு என்கிற மனிதன் திடீரென்று குடும்பமாக மோவாபுக்கு போயிடலான்னு தீர்மானிச்சிட்டான். தீர்மானிக்க காரணம் பெத்லகேமில் பஞ்சம். பெத்லகேம் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்த கானானுக்குள் இருக்கிற ஒரு ஆசீர்வாத பட்டணம். அந்த பட்டணத்துக்கு பெயர் அர்த்தமே அப்பத்தின் வீட்டில் போனால் நல்லா பிழைச்சிக்கலாம், இவன் புத்தி இல்லாதவன், இங்கே கிடந்து கஷ்டப்படுறான் என்று சொல்லி ரொம்ப புத்தியாய் தீர்மானம் எடுத்த போல நினைத்தார்கள். பயங்கரமான காரியங்கள், 2 கல்யாணமும் 3 மரணமும் நடந்து குடும்பத்தின் நிலைமை எவ்வளவு சங்கடம் யோசித்து பாருங்க. இங்கே யாருக்கும் அப்படி இருக்காது, அந்த பரிதாபமான ஒரு நிலைமை. ஒட்டைக்கப்பட்டு முற்றிலும் போச்சு, எல்லா நம்பிக்கையும் எல்லா எதிர்பார்ப்பும் போயிற்று. அப்படி நகோமியினுடைய நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமி மிகவும் உடைக்கப்பட்டவள். கணவன் இல்லை, 2 ஆண்மக்கள் நம்பிக்கையோடு வளர்த்த 2 பிள்ளைகள் இல்லை, அதோடு போச்சா, எக்ஸ்ட்ரா 2 பாரம் வேற வந்திருக்கு. இப்போ 2 மருமக்கள் வேற, இந்த பயல்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட ராவத்தையா நின்று என் காரியத்தை பார்த்துருப்பனே. இப்போ 2 பேரும் போனானுங்க, 2 பேரும் 2 பாரத்தை இங்கே என்ன செய்து போயிருக்கான், இப்போ வச்சுட்டு போயிருக்கான். ரொம்ப சங்கடமான நிலைக்கு நகோமி தள்ளப்பட்டிருக்கிறாள். இன்றைக்கு அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உங்கள் யாருடைய வாழ்விலாகிலும் இப்படிப்பட்ட இழப்புகளின் வேதனைகளோடு நீங்கள் நம்பி இருந்தவர்கள் போய்விட்டார்கள், நம்பிக்கையே ஒடிந்து போய்விட்டது. எதை நம்பி வாழ்வேன், யாரை நம்பி வாழ்வேன், வேலைக்கு போய் கூட பழக்கம் இல்லையே, அவரை மலை போல நம்பி இருந்தனே,
என்றெல்லாம் சொல்லுகிற நிலையில் இழப்பிலே துக்கம் உருவக்கும் இந்த பயங்கரமான ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நகோமி தனக்கிருந்த ஆசீர்வாதங்களை மோவாபுக்கு போனதுனால மொத்தமாக இழந்து ஒரு சாபத்துக்குள்ளாயிட்டா. அவளே சொன்னா, என்னை இனி நகோமி என்று கூப்பிடாதிருங்கள். நகோமின்னா நகைப்புன்னு அர்த்தம், சந்தோஷம் சிரிப்பு அப்படி அர்த்தம். என்னை இனி மாறாள் அப்படின்னு கூப்பிடுங்க. மாறாள்னா கசப்புன்னு அர்த்தம். வாழ்க்கை அவ்வளவு கசப்பாகி போச்சு. என்ன சந்தோஷம் ஐயா, ரெண்டு கல்யாணம் நடந்தப்போ சந்தோஷமா இருந்துச்சு, தொடர்ந்து மூன்று மரணங்கள் நடந்த பொழுது இனி என்ன சந்தோஷம்? கசப்பு, என் பேரையே கசப்புன்னு ஆக்கிருங்க, எல்லாம் கசந்து போச்சு. அப்படிப்பட்ட ஒரு கசப்பு இந்த நகோமி. இப்போ இவள் ஆசீர்வாதத்தை சாபமாக்கி கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்த ஒரு ரூத், அவளுக்கு அதை பாருங்க. அவ மொத்த மோவாப் தேசத்தில் வாழ்ந்தவள், பிறந்து வளர்ந்தவள். அவ இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கேள்விப்பட்டாள். எப்படி கேள்விப்பட்டா? இந்த குடும்பத்தின் மூலம் கேள்விப்பட்டா. கல்யாணத்தின் நிமித்தம் அவள் கிறிஸ்தவளானவள், கல்யாணத்துக்காக கிறிஸ்தவளானவள். அப்படித்தான் அவ வந்த இஸ்ரவேலுக்குள்ள. ஆனா அவளுக்கு இந்த இஸ்ரவேலின் தேவனை பற்றி தெரிஞ்ச உடனே நல்ல விசுவாசம் வந்துருச்சு. அந்த ராகாபுக்கு வந்த மாதிரி அவள் ராகாபுக்கு தூரத்திலிருந்து கேள்விப்பட்டோடனே விசுவாசம் வந்துருச்சு. இவளுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளேயே இந்த காரியங்களை அறிஞ்ச உடனே நல்ல கர்த்தர் மேல விசுவாசம். அல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப நகோமி தீர்மானிக்கிறா, இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நான் புறப்பட்டு என் நாட்டுக்கு திரும்ப போகிறேன். நீங்கள் மருமக்களே, இனி ஏன் கூட நீங்க இந்த எல்லையை கடந்து இஸ்ரவேலுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வே கிடையாது. ஒருத்தனும் உங்களை கல்யாணம் பண்ண மாட்டான், ஏன்னா மோவாபிய சந்ததி. தெரிஞ்ச ஒருத்தனும் என்ன பண்ண மாட்டான், கல்யாணம் பண்ண மாட்டான். அப்போ இனி இந்த இளம் வயதில் உங்களுக்கு வாழ்க்கையே எதிர்காலமே கிடையாது. மக்களே, உங்கள் சொந்த இடத்துக்கு போயிருங்க. நான் ஏன் சொந்த இடத்துக்கு போயிடுறேன்? இனி நம்ம மறந்துடுவோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துங்க. உங்கள் ஊருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும், நீ வாழ்ந்துக்கிடுங்க. இவர் ரெண்டு பேரும் சிந்திக்கிறார்கள். ஒரு பால் என்கிற மருமகள், மாமி சொல்ற நியாயம் தானே, எவ்வளவு நல்ல மாமி, நல்லா சொல்றாங்க என்று சொல்லி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு அவ பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டா போயிட்டா. அதோட அவ சரித்திரம் நமக்கு வேண்டியதில்லை. அப்போ அடுத்து பாருங்க, இவ ரூத்தும் ரெண்டாவது வந்து கிஸ் போட்டுட்டு போவான்னு சொல்லி நகோமி நினைச்சா, அவ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா? ரூத்தின் புஸ்தகம் 1:16-17 வாசிக்கிறேன், கவனிங்க. யாரா மைக்கில் வாசிக்க முடியுமா? ரூத்து 1:16-17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாய். அல்லேலூயா. இது ஒரு மோவாபிய பெண்ணுடைய வார்த்தையா? சரியான ஒரு பக்கா விசுவாசி பேசுற வார்த்தை இல்லையா? என்ன வார்த்தை அந்த? ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உட்கார்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, கணவனும் இழந்து அந்த அப்பமே அவள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கேன். சிந்திச்சு ஒரு உறுதி எடுத்துட்டா, இனி கர்த்தர் தான் எனக்கு தேவன், நான் பழைய என்னுடைய பழைய தெய்வத்துக்கு நேராக நான் போக மாட்டேன். இனி இந்த மாமி எங்கேயோ இருந்து ஃபாரின்ல இருந்து வந்து எனக்கு வாழ்வு கொடுத்தாக, என்ன தங்களுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டாக, இந்த மாமியை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இனி விளவே கூடாது. இனி வாழ்க்கை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இந்த மாமி நம்மளை தன்னுடைய பையனுக்கு மனைவியாக எடுத்தாங்களே, அந்த நன்றி நான் விடவே மாட்டேன், எனக்கு வாழ்க்கை இல்லாட்டாலும் அவங்க காலம் வர கூட இருக்கணும். இப்படியெல்லாம் பயங்கர தீர்மானம், தெய்வனை பற்றி உள்ள தீர்மானம், அந்த குடும்பத்தை பற்றி, அந்த மாமியாரை பற்றி உள்ள தீர்மானம். தேசத்துலேயும் தெளிவாக சொல்லிட்டா, இனி உங்கள் தேசம்தான் என் தேசம், நீங்கள் எங்கே குடியிருப்பீங்களோ நாங்கள் குடியிருப்பேன், எனக்கு மரணம் அடக்கம் கூட எங்கே தான் நடக்கும், அங்கே தான் நடக்கும். இவ்வளவு தூரம் மிக தெளிவாக எவ்வளோ ஒரு உறுதிப்பாடு அவளுக்குள்ளே இருக்குது, திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா.
அப்போ அவ ஒரு சந்தர்ப்ப செயலா ஒரு கல்யாணத்தின் மூலம்தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா. அப்புறம் தான் இந்த கர்த்தரை பற்றி அவளுக்கு தெரியும். ஆனா என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு விசுவாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதரியே, நீ ஒருவேளை கல்யாணத்தின் மூலம் இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கலாம், ஆனா உன்னுடைய உறுதிப்பாடு எப்படி இருக்கு? இயேசு பற்றின உறுதிப்பாடு எப்படி இருக்கு? இந்த குடும்பத்தை பற்றின உறுதிப்பாடு எப்படி இருக்கு? யோசிப்பார். இந்த ரூத்துக்கு இதெல்லாம் தான் பிளஸ் பாயிண்ட்ஸ். அவ சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு வந்தாள். அல்லேலூயா. மோவாபின் எல்லையை கடந்து தன் மாமியார் நகோமியை பின்பற்றி அவள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள் கால் வைத்தாள். அல்லேலூயா. அன்று முதல் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். வாழ்வை இழந்து போனவா, இங்க வாழ்வு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா யார் அவளுக்கு புருஷன் ஆனது? கொஞ்சம் முன்னாடி தானே பார்த்தோம். யார் அவளுக்கு புருஷன் ஆனது? போவாஸ் என்கிற செல்வந்தன், ஜமீன்தார், பயங்கரமான வயல் நிலங்களுக்கு சொந்தக்காரன். அவன் ராகாபுக்க மறந்துட்டீங்களோ? ராகாபுக்க மகன், ராகாபுக்க மகன் யார கல்யாணம் பண்றான்? இந்த மோவாபிய பண்ண ஒருத்தனும் கை வைக்க மாட்டான் இவளை. ஆனா அவன் என்ன செய்யறான்? அவன் கல்யாணம் பண்றான். அந்த போவாஸுக்கும் அந்த ரூத்துக்கும் பிள்ள பிறக்குது. அது யாருன்னா தாவீதுக்கு தாத்தா ஓபேத். ஓபேத் என்கிற பிள்ள இந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறக்குது. அந்த ஓபேத் பிள்ளைக்கு தான் ஈசாயின்னு ஒருத்தர் பிறக்கிறார். அந்த ஈசாய்க்கு தான் தாவீது ராஜா பிறக்கிறார். என்ன சந்ததின்னு பாருங்க. அந்த தாவீதின் சந்ததியில் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் வந்தா. என்ன ஆச்சரியம்! இஸ்ரவேலுக்குள்ள பெண்மணிகளே இல்லையா, அந்த எரிகோ பெண்மணி அவ வந்து இந்த கிறிஸ்துவின் இந்த வம்சாவளிக்கு வாரா. இந்த மோவாப் சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு கர்த்தரே சொல்லி இருக்காரு. ஆனா அவ வச்ச விசுவாசத்துல ஆண்டவர் கொடுத்த கிருபை அவளை வெறும் இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் இல்ல, என் வம்சத்திலே அவளை என் முப்பாட்டியா கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரா இருந்தா அதை பற்றி க்வெஸ்சன் இல்லை. எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மதத்துல இருந்தீங்க, என்ன மாதிரி உங்க லைஃப் இருந்தது, அது ராகாப் என்னும் வேசின்னு சொல்லி இருக்கு. எந்த இருந்தா அதை பற்றி எல்லாம் இல்லை. நீ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ வந்து உறுதியா இருந்தால் உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீ ஒருத்திய நிமித்தம், ரூத்தே, நீ ஒருத்திய நிமித்தம் இந்த குடும்பமே ஆசீர்வாதம். நகோமி மொத்தம் குடும்பம் இல்லாதவளுக்கு இப்ப புதிய குடும்பம் போவாஸ் மூலமாக. அப்போ அந்த பிள்ளை பிறந்த உடனே, ஓபேத்து பிறந்த உடனே நகோமி வந்து மடியில் வச்சு பேர பிள்ளைய என்ன செய்யறா, தாலாட்டி வளர்த்துறா. எல்லாரும் வந்து எப்படி சொன்னாங்க தெரியுமா? நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டு அப்படி வாழ்த்தினார்களாம். அல்லேலூயா. பிள்ளை யாருக்கு பிறந்தது? ரூத்துக்கு பிறந்தது. ஆனா மக்கள் எப்படி வாழ்த்தினார்களாம்? நகோமிக்கு. அப்போ ரூத்து நிமித்தம் நகோமியின் சாபமும் மாறிவிட்டது. அல்லேலூயா. என்ன அழகு! இப்படிப்பட்ட மருமக்கள் குடும்பங்கள்ல எழும்பினால் அந்த குடும்பங்கள் தழைத்திருக்கும். அல்லேலூயா. அந்த குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை தடுக்க எந்த சக்தியாலையும் முடியாது. ஆமென். மருமக்களே, ரூத்தை போல இருங்கள், ரூத்தை போல இருங்கள். ஆமென். மருமக்கள் மாமியார், அது ஒரு பெரிய இஷ்யூ தான். பிரசங்கத்தில் முதல் பாகத்தில் பொருளாசையை பற்றி ஒரு மெயின் இஷ்யூ பேசணும். இப்போ ரெண்டாவது இஷ்யூ என்னது? மருமக்கள் மாமியார், ஸ்தோத்திரம். இதில் ஒரு ஜெயம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி மேன்மையாக எழும்பும். அல்லேலூயா. நீங்கள்லாம் வேதத்தை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள், மாமியார்களும் சரி மருமக்களும் சரி. நல்ல மாமியாரெல்லாம் நகோமியை போல இருக்கணும், நகோமியை போல இருக்கணும். அவள் என்ன செய்கிறா, அவங்கள அந்த ரூத்து தன் பின்னால் வந்த உடனே ஃபுல்லாக அவளுக்கு ஒரு பாரம் ஜோமினிட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யோசித்துட்டே இருந்திருப்பா, மகளே உனக்கு நன்மையெல்லாம் தேடாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்கிறா. மகளே உனக்கு, நகோமிக்கு தெரியும் இங்கே ஒன்றும் நடக்காது, மோவாபிய பெண்ணுன்னு சொன்னால் ஓடிடுவான்னு, ஒருத்தனும் வந்து கையேற்க மாட்டான். அப்படி தான் அந்த போவாஸுக்கு முன்னாடி ஒரு சுதந்திரவாளின்னு ஒருத்தன் இருந்ததா சொல்லுது அந்த ரூத்து 4 அதிகாரத்தில். அந்த சுதந்திரவாளி அவன் வந்து இவங்க ஆண் பிள்ளைகள் இல்லாதனால அந்த சொத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தான். அப்போ போவாஸ் சொன்னா, நீ சொத்தை மட்டும் எடுக்க முடியாது, இப்போ அவங்களுக்கு ஒரு ஒருத்தி வந்திருக்கா ரூத்து, அவளையும் நீ கல்யாணம் பண்ணணும்.
நீ அவளை கல்யாணம் பண்ணி அந்த சொத்துக்களையும் நீ என்ன செய்துக்க எடுத்துக்க. ஐயோ அது முடியாதுன்னு விட்டுட்டு ஓடிட்டான். இப்படிதான் செய்வாங்க இஸ்ரவேல்ல. ஆனா பாருங்க அந்த போவாஸ் அவனுக்குள் தேவன் வைத்த ஒரு இறக்கம். அவ யாரா இருந்தாலும் சரி, ஏற்கனவே கல்யாணம் ஆகி விதவையானவா, மோவாபி அட்ரஸ் வேற, சரி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் நாம ஏற்றுக்கொள்வோம் அப்படி சொல்லி அருமையா ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருந்த அந்த போவாஸ் எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணான்? அவன் எவ்வளவு தாழ்மையா இறங்கி வந்திருக்கான். அவனுக்கு ஆள் கிடைக்காதா? இஸ்ரவேல்ல சொன்னா எத்தனை பேர் பின்னால வரிசையா வந்து நிற்பார்கள்? அப்படிப்பட்ட மேன்மைக்குரியவன். ஆனால் கர்த்தரை நம்பி வந்த ரூத்துக்கு கர்த்தர் மேன்மையானதை கொடுத்தார். அல்லேலூயா. வாழ்விழந்து போனவள் இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது அவளுக்கு மேலான வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த மாமியாருடைய உள்ளம் ஒரு தங்கமான உள்ளம், தங்கமான உள்ளம். இந்த பிள்ளை வருது, வந்து அவளையே போய் இந்த வேலைக்கு போறா, வயல்ல விழுகிற கதிர்களை பொறுக்குகிற வேலைக்கு போறா, எல்லாம் தட்டி எடுத்து பார்லி கொண்டு வரா வீட்டுக்கு, மாமியாருக்கு சேர்த்து கொண்டு வரா. அவளுடைய உள்ளம் நெகிழுது, நெகிழுது. ஐயோ இந்த பிள்ளை இப்படி வாழாவட்டியா இருந்துடக்கூடாது, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் பார்க்கணுமே பார்க்கணுமேன்னு நகோமி. அவ அதுல ரொம்ப காரியங்கள் செய்ததை நாம் இந்த வேத சரித்திரத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் வந்த உங்கள் மருமகளை மகளாக நினையுங்கள். அல்லேலூயா. மகளாக நினையுங்கள். உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, இதை ஒரு மகளாகவே நினைக்கணும். உங்கள் மகளை எப்படிலாம் நடத்துவீங்க அதே மாதிரி மகளாகவே நீங்கள் நடத்துங்கள். ஆனா உங்க மகள மாதிரி அவளை நீங்க எதிர்பார்த்தா எல்லாத்துலேயும் அப்படி இருக்க மாட்டா. என் மகா எனக்கு ஒரு தலைவலின்னா உடனே வந்து தலையை பிடிச்சிக்கிட்டே நிப்பா. இவா அப்படியா மாமின்னு விசாரிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுறா. அப்படிதான் இருக்கும். நீங்க வளர்த்தது போல இருக்குமா? இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா. நிறைய காரியத்துல நீங்க எதிர்பார்த்தது நடக்காது, அதனால கோபப்படக்கூடாது. சரி, என் மகனுடைய மனைவி அவன் நல்லா இருந்தா தான் என் மகன் நல்லா இருப்பான், என் மகனும் அவளும் சேர்ந்து நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் இந்த வீட்டில், எதிர்காலம் நல்லா இருக்கும். அவளும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா தான் அவங்கள்ட்ட வளர்ற பேரப்பிள்ளைகள் நல்லா வளரும், என் சந்ததி நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் எல்லா மாமியாருக்கும் உண்டாக வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவ என்னத்தை கொண்டு வந்தா? அப்படியெல்லாம் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. என்னத்தை கொண்டு வரணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த மாதிரிப்பட்ட எந்த சுபாவங்கள் இல்லாமல் எதா இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்கள் வீட்டில் வாழ வந்த பிள்ளைய ஏதாவது விதத்தில் நீங்கள் வார்த்தையினாலோ செய்கையினாலேயோ கண்ணுனாலேயோ நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு தீமை. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிக்கே அது தீமையாக இருக்கும். அதை நீங்கள் நினச்சி கர்த்தருக்கு பயப்படணும். ஐயோ அந்த பிள்ளைய நல்லா வச்சுருக்கணும், அது சொந்த வீட்டில் எப்படி இருந்ததோ அதை விட அதை நல்ல உரிமையா நல்லா வச்சிருக்கணும். அல்லேலூயா. இதான் அந்த தாய்மார் அல்லது அந்த மாமியார்களுடைய நல்ல தன்மையா இருக்கும். நகோமி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிற. இனி மருமக்களை பற்றி பார்க்கும் பொழுது பாருங்க, இவா நல்ல தீர்மானம், ரூத்து விட மாட்டேன். அப்புறம் இங்க வந்திருந்துட்டு மாமி இது அந்நிய நாடு, நான் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தான்னா ரெண்டும் சேர்ந்து பட்டினி தான் கிடக்கணும். அப்போ அப்படி இல்லை, அந்நிய நாடாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன, அங்கே கொஞ்சம் வயலில் அறுவடை நடக்கிறது, நம்ம போவோம், கொஞ்சம் கிடைக்கிறத கொண்டு வந்து எனக்கும் மாமிக்கும் சாப்பிட்றதுக்கு ஆகும். ஹலலூயா. அவள் வந்து மாமியாருக்கு பாரமாக இருக்க விரும்பலை. அந்த மருமகள் வந்ததுலேருந்து நானும் நகோமியும் தான் இப்போ ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்காக நான் உழைப்பேன், இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் என்று அந்த மருமகள் நல்ல ஒரு உறுதியோடு அந்நிய தேசம் என்றும் பார்க்கல, போனா என்ன நடக்கும், பாதுகாப்புண்டா அது உண்டா இது உண்டா ஒன்றை பற்றி யோசிக்கல, நானும் என் மாமியும் பிழைக்கணும், அதுக்கு நான் தான் பொறுப்பு. அல்லேலூயா. மருமக்கள் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம், கணவனுக்கு மனைவியா மட்டும் வந்தேன்னு நினைச்சிட்டு நிற்க கூடாது. அந்த மாமியாருக்கும் அந்த மாமனாருக்கும் ஒரு மருமகளாகவும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ உன் கணவனுக்கு சிறப்பான மனைவியா இருக்கணும், அதே வேளையில் அந்த மாமனாருக்கு மாமியாருக்கும் நீ ஒரு நல்ல மகளாக விளங்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீ எவ்வளவு தூரம்
நல்லா இருக்கியோ, உன் தாயை எப்படி கவனிப்ப, தகப்பனை எப்படி கவனிப்பாய், அதை விட அதிகமாகவே நீ கவனிக்கணும். ஆமேன். ஏன்னா எந்த புருஷனும் தகப்பனை தாயை நேசிக்கிற புருஷன்தான். ஆனால் என்னத்தையாவது ஊட்டி ஊட்டி, என்னத்தையாவது சொல்லி சொல்லி, இங்கே இருக்கிறத ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி, கடைசியில் அந்த புருஷனு வேற வழி இல்லை, அம்மாட்ட போய் பேசுனா இவா கோவப்பட்டுருவாளே, இவள்கிட்ட பேசுனா அம்மா கோவப்பட்டுருவா, எல்லா சைடும் இருக்கு. இந்த நிலைமைக்கு அவனை ஆளாக்க கூடாது. அல்லேலூயா. அவனும் நல்ல ஃப்ரீயாக இருக்கணும். அந்த அளவுக்கு தான் மாமியாரும் சரி மருமகளும் சரி நடந்து கொள்ளணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த மனைவி ஆனவள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். புருஷன் வந்து உன்னை கேட்கறதுக்கு வைக்கக்கூடாது. அம்மா சோறு கொடுத்தியா, அப்பாவுக்கு காப்பி போட்டு கொடுத்தியா என்ற ஒரு கேள்வியே உங்கள் புருஷன் கேட்கறதுக்கு நீங்கள் இடம் வைக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு முன்னால் செஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவரை விட ஒரு அடி முன்னால் நின்று நீங்கள் காரியங்களை செய்யணும். அப்போ அந்த புருஷனுடைய உள்ளம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் நல்லா நினச்சி பிளஸ் 2024லேருந்து வெளியிறங்கி போய் வீட்டுக்குள்ளே போனால் நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் இருக்காது அங்கே. கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷர்கள் ஒவ்வொரு மனுஷிகளுடைய சுபாவங்கள் வித்தியாசம், பழக்க வழக்கம் வித்தியாசம். நீங்கள் அன்பாக போனாலும் சிலர் வந்து அந்த அன்பை புரிஞ்சுக்கிட மாட்டாக, உங்களை நம்ப மாட்டாக, இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதுக்காக நீங்கள் வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மொத்த குடும்பத்தையும் நாசமாக்குறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நான் இந்த வீட்டில் மருமகளாக வந்திருக்கிறேன், இந்த வீட்டின் ஆசீர்வாதத்திற்காக நான் உழைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா மாமியார் உழைத்து முடிகிற காலம், நீங்கள் உழைக்க தொடங்குகிற காலம். ஆனால் இனி அவங்கள நீங்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு தருகிறா நீங்கள் பொறுப்பாக நல்லா செஞ்சிட்டே இருங்க. செய்ய 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 அவர்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அதுக்கு பிறகு அடுக்களை சாவி எடுத்து உங்கள் கையில் தருவார்கள். ஸ்டோர் ரூம் சாவி எடுத்து உங்கள் கையில் தருவார்கள். அது வரைக்கும் சாவிக்காக எதிர்பார்க்கவே செய்யாது. அவங்களா என்னைக்கா தானா என்ன செய்யட்டும், தரட்டும், நான் உழைத்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக இந்த நல்ல ஒரு தன்மை நமக்குள் வரட்டும். ரூத் எடுத்த அந்த நல்ல தீர்மானத்தினாலே அவள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதோடு நகோமியும், அவளை நம்பி பண்ணெடுத்த நகோமியும் ஆசீர்வாதமாய் மாற்றினாள். அல்லேலூயா. என்ன பெரிய சாட்சி! பைபிளில் மிக அழகாக இது எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக ரெண்டு வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதாக ஆதாம், இரண்டாம் ஆதாம். இந்த ஆதாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆதியாகமம் 3:17. பின்பு கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். எப்படி? ஆதாம் என்கிற ஒருத்தன் நிமித்தம் மொத்த பூமிக்கும் சாபம். இன்னைக்கு இந்த பூமி இந்த சாபத்தில் தான் கிடந்து துவண்டு கொண்டு கிடக்கிறது. யார் சாபத்தை கொண்டு வந்தது சொல்லுங்க, பயப்படாமல் சொல்லுங்க. ஆதாம் தான், ஆதாம். அவர் கேட்டோடனே இவாதான் டாப்பில். ஆண்டவர் கேட்டோடனே என்ன சொன்னார், நீர் தந்த இவாதான் அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியும், அவர் ஃபஸ்ட்டு சர்ப்பத்துக்குள்ள நியாய திருப்ப கொடுத்தாரு, அடுத்து ஸ்திரீக்கு கொடுத்தாரு, கடைசியில் இவனை பிடிச்சி நிறுத்தினார். கரெக்டாக நிறுத்திட்டு சொல்லாரு, எப்போ நீ தான் பொறுப்பு இந்த முழு பூமிக்கு. இப்போ நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனுஷ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால ஒட்டு மொத்தம் இந்த பூமியே ஒன்னால் இப்போ என்ன ஆகுது, சாபம். அப்போது பொறுப்புகளில் இருக்கிற நாம், குடும்ப பொறுப்பு, கோத்திர பொறுப்பு, வேறு பல பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது, பெரிய ஆளாக இருக்கிறோம், அதிக பொறுப்பு இருக்கிறது. நாம செய்கிற தவறு நிமித்தம் எல்லா இடத்துக்கும் பாதிப்பு வரும். கணவன் செய்கிற தவறு மனைவியை பாதிக்கும், தகப்பன் செய்கிற தவறு முழு குடும்பத்தை பாதிக்கும், ஒரு முற்பிதா செய்கிற தவறு சந்ததியே பாதிக்கும். இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். ஆகவே நாம் ரொம்ப கருத்துள்ளவர்களாக இருக்கணும். ஆதாம் மாம்ச ஆலோசனைக்கு இடம் கொடுத்தான். அவனுக்கு அந்த பழத்தை சாப்பிட்டா கொள்ளான்னு இருந்திருக்கோம், அவளாக வந்து சொன்னாலா டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டான். தேவ ஆலோசனை மறந்து விட்டான். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனுஷ வார்த்தைக்கு, மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். முழு பூமிக்கு சாபம் வாங்கி வச்சிட்டான்.
அடுத்த பக்கம் கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2 ஆதாமாக வந்த இயேசு கிறிஸ்து, இந்த 1 ஆதாம் எல்லாரையும் சாபத்துக்குள்ளாக்கி போட்டுட்டானே, இப்போ அவர் மனுஷனாக வந்து இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியில் வந்து அந்த எல்லா சாபத்தை தன்மேல் எடுத்து அதான் நமக்காக சாபமாகின்னு போட்டிருக்கு. இயேசு எப்படி சாபமாக முடியும்? இயேசுக்கு ஒரு சாபம் கிடையாது. ஆனால் இயேசு இந்த சாபத்தை எல்லாம் தன் தலையில் ஏற்றுக்கொண்டு தான் சிலுவைக்கு போனார். நம்முடைய எல்லா பாவங்களை தன் தலையில் ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு போனார், நமக்காக பாவமானார். அதே மாதிரி நம்முடைய சாபங்கள் எல்லாம் மேலே எடுத்ததுனால நமக்காக சாபமானார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவாகிய 2 ஆதாம் இந்த சாபங்கள் அத்தனையும் ஒத்தக்கி அவன் ஒரு ஆளா மொத்தத்தையும் சாபத்துக்குள்ளாக்கி போட்டான். இவர் ஒரு ஆளா வந்து அத்தனை சாபத்தை தன்மையில் சுமந்து கல்வாரியில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு மரணம் அடைந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எல்லா சாபங்களை நம்மை விட்டு நீக்கி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, ஒரு ஆகானை போன்ற சூழ்நிலையோ, ஒரு நகோமி குடும்பம் எலிமலைக்கு செய்த போல உள்ள சூழ்நிலைகளோ எதுவா இருக்கட்டுமே, ஆனால் இன்றைக்கு ஒரு ராகாபை போல ஒரு ரூத்தை போல நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து நான் கர்த்தருக்குள் நிற்பேன் என்று எழும்பினால் உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? உன்னுடைய சகல குறைகளையும் தவறுகளையும் அதனால் உண்டான சாபங்களையும் இயேசு உனக்காக ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். அல்லேலூயா. எனவே நாம் இந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் இன்றைக்கு எந்த ஒரு சாபத்துக்குள்ளே, எந்த ஒரு கட்டுக்குள்ளே, எந்த ஒரு வேதனைக்குள்ளே காணப்பட்டாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து சகல சாபங்களுக்கும் நீங்கலாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நாம் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் இயேசு ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு மறுபக்கம் நாம செய்த சகல தவறுகளையும் மன்னிக்க இயேசு தயவு பெறுத்தவராய் இருக்கிறார். நம்முடைய சகல சாபக்கட்டுகளையும் தண்டனைகளையும் வேதனைகளையும் மாற்றி மறுபடி உன் நிமித்தம், உன் ஒருத்தி நிமித்தம், உன் ஒருவனின் நிமித்தம் அந்த குடும்பத்தை எழுப்பி நிமிர்த்தி நிறுத்த இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு இயேசு அதை விரும்புகிறார். இயேசு அதை விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். முடிந்தால் முழங்கால் போடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வார்த்தைகளை கேட்டோம், இப்போ ஒரு யுத்தமே செய்ய போகிறோம், ஒரு யுத்தமே செய்ய போகிறோம். ஒரு ஜெபம் என்று சொல்லுவதை விட யாக்கோபு அன்றைக்கு அந்த ஆற்றங்கரையிலே கர்த்தருடைய பாதங்களை பிடித்து கொண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அந்த வைராக்கியம் உங்களுக்குள் வரட்டும். அந்த வைராக்கியம் எல்லா உள்ளங்களுக்குள் வரட்டும். ஒரு ராகாபுக்குள் எழுந்த வைராக்கியம், நான் யாராக இருந்தாலும் சரி, ஆனால் என் நிமித்தம் என் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும். எவ்வளோ வைராக்கியமாக நின்னா ரூத்தை பாருங்க. என் வாழ்க்கை நான் யாராக இருந்தாலும் ஓகே, ஆனால் இப்போ தீர்மானிச்சிட்டேன், இனி நகோமி தான், இனி நகோமியின் தெய்வம் தான். ஆமேன். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்துச்சுன்னா இன்றைக்கு நீங்கள் இப்போ பண்ண போகிற ஜெபத்தினாலே, உங்கள் குறைகளை அறிக்கை செய்வதினாலே, உங்கள் உறுதிப்பாடுகளை கர்த்தரிடத்தில் தெளிவாக சொல்ல போகிறதுனால ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. சாப கட்டுகள் நீங்க போகிறது. இயேசுவின் இரத்தம் உன் குடும்பத்திலே தெளிக்கப்பட போகிறது. இயேசு உன் குடும்பத்திலே எழுந்தருள போகிறார். சகல சாப கட்டுகளை அவர் உடைப்பார். சகல சாப கட்டுகளை உடைப்பார். இயேசுவால முறிக்க முடியாத சாபம் கிடையாது. இயேசு அதுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு அதுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். சும்மா மாமூலா ஜபிக்கிறவர்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. நீங்க
உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடுங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, என் குடும்பம் சில ஆண்டுகளாக ஆண்டவரே பொருளாதாரத்தில் நலிவடைந்து கொண்டு வருகிறது, கடன் மேல கடனாகி கொண்டு இருக்கிறது, பலர் வாயில வந்தபடி பேசத்தக்க சூழ்நிலை எங்க குடும்பத்துக்கு வந்து போச்சே ஆண்டவரே, வெளியே தலை காட்ட முடியலையே ராஜா. கண்ணீரோடு நோக்கிப்பா, வார்த்தையை சொல்லு சொல்லு, சொல்லும் பொழுது அவன் உள்ளம் உடையும். கர்த்தர் நோக்கி பார்ப்பா. சகோதரனே சகோதரியே வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. கர்த்தருக்கு மட்டும் கேட்கிற விதத்துல நீ வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஆமேன். இயேசு உன்னை ஆசீர்வதிக்கவே இந்த கூட்டத்தின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமீன். வசனம் உன்னை கடிந்து கொண்டது உண்மைதான், ஆனால் அதே வசனம் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறது, அதே வசனம் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. கர்த்தரை நோக்கி பார் மகளே, கர்த்தரை நோக்கி பார் மகனே. ஹல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. அப்பா வியாதிக்கு முடிவே இல்லையாப்பா, என் வீட்டில் வியாதிக்கு முடிவே இல்லையாப்பா, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பி. கர்த்தர் உனக்காக பரிதபிக்கிறவ, உனக்கு கிரிய செய்கிறவ. நான் உழைத்த உழைப்பெல்லாம் எங்க போச்சு? 20 வருஷம் உழைச்சனே, இன்னைக்கும் கடனாளியா நிக்கிறனே. நான் கஷ்டப்பட்டு உழைத்தது, வேர்வை சிந்தி உழைத்தது, இரவும் பகலும் ஷிப்ட் டியூட்டி போட்டு உழைத்தது. இயேசுவே ஒன்னும் காண முடியலையப்பா, வெறுங்கையா நிக்கிறனே. எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க, என் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க என்று சிறு குழந்தைய போல கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா தானே கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். நான் மைக்கில் கூப்பிட்டா முடியுமா? போதுமா? நீங்க கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. நான் பெரிய ஆள் போல காணப்படுறேன் வெளியே தோற்றத்துல, ஆனா உள்ளே நான் விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறேன், நான் ஏங்கி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன், உள்ளம் புழுங்கி கொண்டிருக்கிறேன். இயேசுவே என் குடும்பத்தை நோக்கி பாரோன்னு சொல்லுங்க. வாய் திறந்து நீ சொல்லுகிற வார்த்தைகள் இயேசுவின் இதயத்திலிருந்து ஒரு இரக்கத்தை உனக்கு கொண்டு வரும், ஒரு கிருபையை உனக்கு கொண்டு வரும். அந்த ராகாபுக்கு கிடைத்த கிருபை, அந்த ரூத்துக்கு கிடைத்த கிருபை, ஆமென். கிருபைக்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு கிடைத்த கிருபை. மகளே உனக்கு இன்றைக்கு கிடைக்காதா? மகனே உனக்கு இன்றைக்கு கிடைக்காதா? நீ உரிமையோடு இயேசுவை நோக்கி கூப்பிடு, உரிமையோடு இயேசுவை நோக்கி கூப்பிடு. தூரத்திலிருந்து என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், மகளே மகனே, நீ கர்த்தருக்கு தூரமானவள் அல்ல, நீ இயேசுவுக்கு தூரமானவள் அல்ல. அவரே உன் சிருஷ்டிக, அவரே உன் இரட்சக, அவர் உன் ஆண்டவராக மாறும்படி இப்பொழுது இருதயத்தை தர இயேசுவை நோக்கி கூப்பிடு. உனக்கு அவர் கிருபை செய்வா, உனக்கு அவர் இரக்கத்தை செய்வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இன்றைக்கு இரக்கம் செய்யும். ஒரு ராகாப் மூலம் முழு குடும்பத்துக்கு இறங்கினீரே, அதுபோல இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிற தகப்பனோ தாயோ கணவனோ மனைவியோ வாலிப பிள்ளையோ பையனோ யாரா இருந்தாலும், ஏசப்பா இன்றைக்கு அந்த ராகாபின் குடும்பத்துக்கு செய்தது போல முழு குடும்பத்துக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த சாப கட்டு உடையணும், அந்த வியாதி கட்டு உடையணும், அந்த உறவு பிரச்சனைகள் மாறணும். இயேசுவின் நாமத்தில் அந்த பொருளாதார சிக்கல் மாறணும், கடன் பாரம் மாற வேண்டும், எல்லா சிக்கல்கள் அறுக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொருளாசை என்ற அக்கிரமத்தை எங்கள் உள்ளங்களை விட்டு தூர எரிகிறோம், பிடுங்கி எரிகிறோம். பொருளாசை என்ற நரகலான விக்கிரகத்தை இப்பொழுது என் உள்ளத்தை விட்டு பிடுங்கி எரிந்து போடுகிறேன், பிடுங்கி எரிந்து போடுகிறேன். உலபா கதுரா கபா ராஷாதாரா துனா கதுலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த பொருள் மேல ஆசை வைக்க மாட்டேன், கர்த்தர் தந்தது போதும் என்று திருப்தியோடு வாழ்வேன். போதும் என்கிற மனதோடு கூடிய அந்த தேவ பக்தி, அதுவே மிகுந்த ஆதாயம். இயேசுவே பொருளாசையை பிடுங்குகிறேன், ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. பொருளாசை தன்னை உடையவனை கொல்லும், பொருளாசை தன்னை உடையவளை கொல்லும். அந்த உயிர் கொல்லி நோய் என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில்
வெப்சைட்ல பார்த்து பார்த்து அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் ஆர்டர் பண்ணி பண்ணியே நீ உன் சம்பாத்தியத்தை தொலைத்து கொண்டு இருக்கிறாயா? உடைய ஆசையை விட்டு வெளியே வா, கண்டதையும் வாங்கி வீட்டை நிரப்புவதற்கல்ல, தேவன் தருவதை பெற்றுக்கொண்டு வீட்டை கட்டி எழுப்பு. கடையில போனா கண்ணை பறக்க விடாத, தேவையானது வாங்கி வீட்டுக்கு வந்து கொண்டே இரு. கடையில போய் ஒவ்வொன்றையாய் பார்த்து பார்த்து எல்லா ரேக்ல இருக்கதை ஒன்ன வாங்கி கடைசியில நீ கடனாளியா மாறி கொண்டிருக்கிறாய், பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆமை, உன் கண்களை நீ அலைய விடாது. உன் கண்கள் கர்த்தருக்கு நேராய் நோக்கி பார்க்கட்டும். இயேசு உனக்கு எத்தனையோ நன்மை வச்சிருக்கிறாரு, அதை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தரை நோக்கிப்பா, கர்த்தரை நோக்கிப்பா. கூப்பிடு 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 மகனே, கூப்பிடு மகளே, குற்றங்கள் அறிக்கை பண்ண, குற்றங்கள் அறிக்கை பண்ணுங்க. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டாயா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டாயா? அடுத்தவனுடைய கட்டடத்தை பார்த்து பொறாம கொண்டாயா? அதை போல பொருள் நானும் வாங்குவேன்னு போட்டி போட்டாயா? இன்னைக்கு சிக்கல்ல மாட்டினாயா? கர்த்தரை நோக்கி கதறு. பொருளாசை கடுமையான பாவம், கொடுமையான பாவம், சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட கர்த்தர் கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். பொருளாசை என்கிற பயங்கரம் வெளியே போக போக ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கும், பரலோக ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கும், தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கும். உனக்கு இருக்கிற சாரி போதாதா? உனக்கு இருக்கிற ஷர்ட்டும் பேண்ட்ஸும் போதாதா? கண்டபடி நீ பீரோவை அடுக்கி வச்சு அதனை வேடிக்கை பார்த்து பார்த்து அதை ரசிக்கிறதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார். ஏழைகளுக்கு கொடுத்தாயா? கஷ்டப்படுறவனை நினைத்தாயா? ஆமென். திரும்பி பார் மகனே, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை திரும்பி பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொருளாசையே வேண்டாப்பா, பொருளாசையே வேண்டாப்பா. நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க, அதை நான் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க வச்சிருக்கிறத தாங்க, அதை சந்தோஷமா பெற்று நான் வாழுகிறேன்ப்பா. வாய் திறந்து சொல்லுங்க. சிலர் ஜெபிக்கிறீங்க, ஆனா சிலர் ஜெபிக்கலையே, சிலர் ஜெபிக்கலையே. எல்லாரும் வாய் திறந்து ஒரு சிறு குழந்தை போல அறிக்கை பண்ணி ஜெபித்தால் இன்றைக்கு நிச்சயம் blessing will be yours. ஆமென். ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம், ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம். எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைப்பா, கட்டுகளை உடைப்பா, பிரச்சனைகளை மாற்றுவா. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள உறவை சரிப்படுத்துங்க. கர்த்தர் எத்தனை பேருக்கு வீடு கொடுக்கல, உனக்கு வீடு தந்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள மாமியார் மருமகள் சண்டை வைக்கிறதுக்கா தந்தா? தாயும் மகளும் போட்டி போடுறதுக்கா தந்தா? ஆமென். சகோதரன் சகோதரன் அடிக்கிறதுக்கா தந்தா? அதெல்லாம் விட்டுவிடு மகனே, விட்டுவிடு மகளே. வீட்டுக்குள்ள நீ ஒழுங்கா நடந்துக்க, சமாதானத்துக்கு எதுவா நடந்துக்க, அன்புக்கு எதுவா நடந்துக்க. வீணா சண்டை போடாத, வீணா பிரச்சனை பண்ணாத, வீணா வீட்டுக்குள்ள கண்ணீரை வருத்தாத. ஆமென். பிறரை காயப்படுத்தாத. கர்த்தருக்குள் பொறுமையோடு வாழு, சகிப்பு தன்மையோடு வாழு. கர்த்தர் உன்னை உயர்த்துவா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை மேன்மையாக்குவா, உன் மூலம் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவா, உன்னை நம்பி தந்த பிள்ளைகளையும் ஆசீர்வாதமான சந்ததியாக எழுப்புவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கட்டுகள் யாவும் நீங்கிவிடும், கண்ணீரை இயேசு துடைத்திடுவார். கட்டுகள் யாவும் நீங்கிவிடும், கண்ணீரை இயேசு துடைத்திடுவார். சிறையிருப்பை மாற்றிடுவார். யெகோவா ஷாலோம் என்றும் நம்முடனே, உன் சிறையிருப்பை மாற்றிடுவார். யெகோவா ஷாலோம் என்றும் நம்முடனே. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். விசுவாசத்தோடு எனக்கு இது ஒரு யூபிலி ஆண்டு. என் பொருளாசையை தூக்கி எறிந்தேன், உறவு பிரச்சனைகளை சரி பண்ணுவேன் என்றேன். சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம், மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். இது யூபிலி ஆண்டு, இது நன்மையும் அவர் கிருபையும் என்றுமே நம்மை தொடர்ந்திடும். விசுவாசத்தோடு இன்று முதல் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
ஆசீர்வாதமான வாழ்வு வாழ்வே. ஆமென். நம்மை தொடர்ந்திடும் நம் ராஜா யெகோவாயிரே, தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. நம் ராஜா அப்பா தேவைகள்லாம் சந்திக்கிற தெய்வம். ஓ ஹல்லேலூயா. இது யூபிலி ஆண்டு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் சாபத்துக்கு முடிவு. இது யூபிலி ஆண்டு. இது விடுதலையின் ஆண்டு. என் கட்டுகளுக்கு முடிவு. என் சிறையிருப்புக்கு முடிவு. என் வியாதி போராட்டங்களுக்கு முடிவு. என் குடும்பத்தில் உண்டான பிசாசின் போராட்டங்களுக்கு இது முடிவு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடி போகும். இது யூபிலி ஆண்டு. இது விடுதலை வருஷம். இது யூபிலி ஆண்டு. இது விடுதலை வருஷம். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமா? ஒரு 5 நிமிடங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் ஒரு விடுதலையின் கிரியை செய்யும்படியாய். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உங்க பலிபிடத்துல வச்சிருக்கிறேன். நான் தான் என் குடும்பத்திற்காய் தரப்பில் நிற்கிற நபர். இனி யாருடைய குற்றத்தையும் நான் நினைக்க போறதில்லை. என்னை தாழ்த்துகிறேன். நான் உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறேன். கர்த்தர் எனக்குள் இறங்கும், எனக்குள் இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியத்தை இப்பொழுது செய்வதற்கு ஏதுவாக எல்லா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு சபை முழுவதும் 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 ஒவ்வொருவரும் இடம் கொடுங்கள். இவ்வளவு நேரம் தமிழ்ல பேசணும், அப்பாவை நோக்கி கூப்பிட்டோம். இனி ஆமென். அவர் கிரியை செய்யும்படி அவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷை பெற்றவர்களாம் தொடர்ந்து அந்நிய பாஷையே பேசுங்க, அந்நிய பாஷையே பேசுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யட்டும். கட்டுகளை உடைக்கட்டும், தடைகளை தகர்க்கட்டும், புதிய வாசல்களை திறக்கட்டும். ஆசீர்வாதத்தின் பாதையிலே நம்மை நடத்தட்டும். நல்ல 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 அபிஷேகம் பெறாதவர்கள் உங்களால் என்று மட்டும் ஸ்தோத்திரங்கள் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள், மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக. கட்டுகளை உடைக்கிற ஆமீன் ஆமீன். தடைகளை மாற்றுகிற, செவ்வையான பாதையில் நடத்துகிற தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு நபர்கள் மேல் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஒரு விசை கூட நிரப்புவதாக. சில குடும்பங்களுக்கு விரோதமாய் போர் செய்து ஜெயமெடுத்து வெற்றி கண்டிருக்கிற அந்த பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள், அசுத்த ஆவிகள், மந்திரவாத பில்லுச்சூனிய கிரியைகள், எல்லாவித அந்தகாரத்தின் செயல்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படுவதாக, இப்பொழுது வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. ஆமீன். இன்று முதல் யெகோவா ஷாலோ உன் வீட்டிலே எழுந்தருளுவாராக. சமாதானத்தின் கர்த்தர் உன் வீட்டிலே எழுந்தருளுவாராக. ஆமீன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓயாத வியாதிகளாக குடும்பத்தை நிலை குலைய செய்கிற, சம்பாதிக்கிறதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலுத்த வைக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள், வியாதிகளை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே துரத்தப்படுவதாக, இப்பொழுதே துரத்தப்படுவதாக. கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது ஆகட்டும். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது ஆகட்டும். கர்த்தர் உனக்கு ஆரோக்கிய சௌக்கியம் வரப்பண்ணுவா, உன்னை குணமாக்குவா, உனக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவா. இயேசுவின் தழும்புகளா சுகமானா, இயேசுவின் தழும்புகளா சுகமானா. ரபபபா ரகபல துரஹலப வியாதரஷல ரிஃபலபர பௌதர துரபல புகபர துனா சந்துனா ரிகபல பகபல துரஹலபர பௌஷர துர துரபல பகப வியந்தல. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே சண்டையின் ஆவி, வீட்டுக்குள்ளே சண்டையின் ஆவி, வீட்டுக்குள்ளே புரிந்துகொள்ளாமல் பண்ணுகிற ஆவி, தாறுமாறின் ஆவி, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒவ்வொரு வீடுகளை விட்டு அந்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுது துரத்தப்படுவதாக, துரத்தப்படுவதாக, துரத்தப்படுவதாக. அந்த வீட்டின் மதில் மேல் சுற்றித் திரிகிற சண்டையின் ஆவி, பக்கத்து வீட்டில் சண்டையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த சண்டையின் ஆவிகள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு, வீடுகளை விட்டு புறப்பட்டு
என் குடும்பத்துக்குள்ளே புரிந்து கொள்ளுதல், என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், என் குடும்பத்துக்குள்ளே அன்பு, என் குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம், என் குடும்பத்துக்குள்ளே ஒருமனம், என் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பு புரிந்து கொள்ளுதல் இயேசு தருகிறி, இயேசு தருகிறி, இயேசு தருகிறி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. ஆமீர். சில எரிகோ கோட்டைகள் கூட இடிந்து இடிந்து விழணுமே. நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதி 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 துதி. குடும்பங்களை விட்டு முற்றிலும் விலகி போகட்டும். வல்லமை ஆசீர்வதிக்கிற வல்லமை, கட்டி எழுப்புகிற வல்லமை. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லிபலபல பலப கபர தூர ஹலபர பஷா தூர தூர பல புகபன பதுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பாரங்கள் நீங்கும்படியாய், வட்டி கடன்கள் அகன்று போகும்படியாய், பொருளாதார நெருக்கடிகள் மாறும்படியாய், நஷ்டங்களும் கஷ்டங்களும் அகன்று போகும்படியாய் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு பலமான கிரியை உண்டாகட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தொழில்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். எல்லா பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும், 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 அழிக்கப்படட்டும். எல்லா சாபத்தீடான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு தொழிலை விட்டு ஓடி போவதாக, ஒவ்வொரு வேலை ஸ்தலத்தை விட்டு ஓடி போவதாக, ஒவ்வொரு தோட்டங்கள் விளைகளை விட்டு ஓடி போவதாக, மிருக ஜீவன்கள் பறவைகளை விட்டு ஓடி போவதாக, ஆமீன், வாகனங்களை விட்டு ஓடி போவதாக. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியோ. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, பொருளாதார ஆசீர்வாதத்தை ஊற்றோ, ஊற்றும், 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 ஊற்றும். பரலோக பொக்கிஷசாலையை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, ஆசீர்வதியோம், ஆசீர்வதியோம், ஆசீர்வதியோம். எல்லா ஓட்டை கைகள் ஆமீன் ஆசீர்வதிக்கப்படும் கைகளாய் மாறட்டும். எல்லா வெறும் கைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் கைகளாய் மாறட்டும். பொத்தலான பைகள் ஆசீர்வாத பைகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே ஒரு மாற்றம் வருவதாக, இப்பொழுதே ஒரு கட்டறுத்தல் வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக. தேவ பிள்ளைகள் அப்பத்துண்டுக்கு இறங்கி திரிவது இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் கடன்களை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். உன் நஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவார். பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உறவு பிரச்சனைகள் மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. யாருக்குள் பிரச்சனை, யாருக்குள் அடிக்கடி மோதல், யாருக்குள் அடிக்கடி புரிந்து கொள்ளாமைகள், அடிக்கடி எரிச்சல்கள், அடிக்கடி காயப்படுத்துறதும் காயப்படுகிறதும் இயேசுவின் நாமத்தில் பொல்லாப்புகள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு அகன்று போவதாக. ஆமீன். பெற்றோர் பிள்ளைகளுக்குள் வராதிருப்பதாக, சகோதரங்களுக்குள் வராதிருப்பதாக, மாமியார் மருமகளுக்குள் வராதிருப்பதாக, ஆமீன், மைத்துனர்களுக்குள் வராதிருப்பதாக இயேசுவின் நாமத்தில். பூரண சமாதானத்தை குடும்பங்களில் கட்டளையிடுவீராக. வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் தருகிறோம், வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். என் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு சொல்லுங்க வாய் திறந்து. தேவனே, என் வீடு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்ல சொல்ல மறுரூபம் வரட்டும். என் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இனி இந்த வீடு சாபம்னு சொல்ல மாட்டேன், இந்த வீடு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், என் குடும்பத்தை குறை சொல்ல மாட்டேன், வீட்டை குறை சொல்ல மாட்டேன். எனக்கு கர்த்தர் தந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம். கர்த்தர் எத்தனையோ பேருக்கு இல்லாத வகையில் எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி. ஆமீன். ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு நான் இந்த முகாமிலிருந்து வீட்டுக்கு போகிறேன். புதிய கண்ணோட்டத்தோடு போகிறேன். என் வீட்டில் பல மாற்றம் நடக்கணும்னு நான் ஜோம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மாறி ஒரு புது மனுஷனாக
புது மனுஷியாய் என் வீட்டுக்குள்ள போறேன். அங்கே கர்த்தருடைய கிரியை ஆரம்பமாகும். அங்கே கர்த்தருடைய கிரியை ஆரம்பமாகும். ஒரு ராகாப் ஒரு தனி மனுஷியா நின்று குடும்பத்தை காப்பாற்றினது போல, நானும் ஒரு வைராக்கியமாக என் குடும்பத்துக்கு நான் தான் ஆசீர்வாத பாத்திரம், என் குடும்பத்துக்கு நான் தான் ஆசீர்வாத பாத்திரம், என் குடும்பத்துக்கு நான் தான் தரப்பிலே நிற்க போகிறேன், என் குடும்பம் என் ஜபத்தால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆகான் குடும்பத்தை போல பொருளாசை அது யாருக்குள்ளும் இல்லாதபடிக்கு நல்ல ஒரு 100% ஒரு தெளிவும் விடுதலையும் தார். ராகாப் என்கிற ஒரு தனி மனுஷி குடும்பத்தையே காப்பாற்றி சந்ததி சந்ததியாக ஆசிர்வதிக்கப்பட்டாள். அதே போல எங்கள் எல்லாருடைய ஆவியிலும் அந்த வைராக்கியத்தை தார் ஆண்டவரே. அந்த நகோமி குடும்பம் ஆசீர்வாதத்தை வீணடித்து போட்டார்கள், சாவமாய் மாற்றி போட்டார்கள். ஆனால் அதுக்குள்ளேருந்து எழும்பின ஒரு ரூத், அவள் வந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டாளே. இது போன்ற நல்ல அனுபவங்கள் குடும்பங்களில் வரட்டும் அப்பா. முதலாம் ஆதாமின் சாபத்தினால் வாடி வதங்குகிற நாங்கள், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இரத்தத்தால் சகல சாபங்களும் முறிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிற்கிறோம். இந்த பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோக பொக்கிஷங்களை அதிகமாய் எங்களுக்கு தந்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்களாய் இன்னும் மேன்மையாய் நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.